بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أنبانا سهودري هلي الله لي أرلال ورمكي أمانا نهر شيل نام ونره لي ركرو. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நமது வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்காக, இந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கையாக, நமக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கையாக எப்படி மாற்றுவது, அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் அல்லது அதை பற்றிய ஒரு நினைவூட்டல் தான் இந்த அமர்வு. ஆகவே தாங்கள் எல்லாம் மிக கவனத்தோடு கேட்பீர்கள் என்ற ஆதரவோடு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, மன நிறைவோடு இருப்பது, முக மலர்வோடு இருப்பது, இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? கவனிக்கல நான் சொன்னது, கவனிச்சிங்களா? சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ச்சியோடு இருப்பது, மன நிறைவோடு இருப்பது, திருப்தியாக இருப்பது, இப்படிப்பட்ட தன்மைகள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு பிடிக்காது, நான் எப்போதும் கவலையா தான் இருப்பேன். சந்தோஷமா இருக்குது எனக்கு பிடிக்காது, நான் எப்போதும் மூஞ்ச தொங்க போட்டு இப்படி தான் இருப்பேன். எனக்கு மன நிறைவே பிடிக்காது, எதுவாக இருந்தாலும் ஒரு அதிருப்தி, ஒரு விதமான சடைவு, இதுதான் என்னிடத்துல இருக்கும், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? யாருமே இல்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் பிடிக்குது, எல்லாருக்கும் மகிழ்ச்சி பிடிக்குது, அப்படியா? அப்ப அடுத்த கேள்வி, அப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி பிடிக்கிறது, சந்தோஷம் பிடிக்கிறது, மன நிறைவு பிடிக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? பிடிக்குதே ஏன் இல்லை? அப்ப எல்லாரும் திருப்தியா, சந்தோஷமா, மன நிறைவா, ஹாப்பியா, ஆல்வேஸ் ஹாப்பி என்ற அடிப்படையில் நம்ம இருக்கிறோமா சொல்லுங்க? யாரிடத்துல எப்ப கேட்டாலும் இந்த மடையிலிருந்து தண்ணியை திறந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, டேம்ல அந்த தடுப்புல இருந்து தண்ணியை திறந்து விட்டா எப்படி ஓடும் தண்ணி, அந்த மாதிரி தான் இன்று நம்முடைய உள்ளங்களிலே கவலைகளும் துக்கங்களும் அலைமோதி கொண்டிருக்கின்றன. யாராவது கிடைக்க மாட்டாங்களா நம்ம கவலையெல்லாம் சொல்லி ஓன்னு அழுகிறதுக்கு? என்னம்மா பெருமாள் அப்படி இருக்காங்கல்ல, யாராவது நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்களா? இப்படித்தான் ஒருத்தங்க, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஒருத்தங்க கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் போட்டு கேட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும், என்னம்மா செய்தி, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன், அவ்வளோதான். அரை மணி நேரமா அவங்க போனை வைக்கல, வைக்கவும் விடல. என்ன அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னும் எனக்கு இடையில கால் வருது சொல்றேன், பக்து வருது. அந்த மாதிரி இன்று சகோதரிகளே, நமது மனங்களிலே குமுறல்கள், கவலைகள், துக்கங்கள் மலை போல உயர்ந்து குமிந்து கிடக்கின்றன. இல்லையாமா இருக்கா இல்லையா? ஆனாலும் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சரி என்ன பண்ண,
போவோம், இப்படியே போட்டோம் லைஃபு. சகோதரிகளே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு விரும்பவில்லை, யாருக்கும் அல்லாஹ் விரும்பவில்லை. நாம் கவலையாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம கவலையா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்ம எப்போதுமே துக்கமா மவுத்து வீட்டில் இருந்த மாதிரி, அந்த மாதிரி இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹு தஆலா அடியார்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஹாப்பியா இருக்கீங்க. அப்ப அதுக்காக வேண்டி எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே, எப்போதுமே நக்கல் நையாண்டி கிண்டல், எப்போதுமே வந்து யாராவது மாட்ட மாட்டாங்களா அவங்கள போட்டு கலாப்பமா, இப்படியே அதுவா லைஃப்? அல்லாஹ் என்ன விரும்புறா? மறுமை விஷயத்துல கவலைப்படுங்க. எந்த விஷயத்துல? மறுமை விஷயத்துல கவலைப்படுங்க. ஆனா நம்முடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, அதை பத்தி கவலையே பட மாட்டோம். எப்படி? மறுமையை பத்தி கவலையே பட மாட்டோம். அல்லாஹ் சொன்னா மறுமையை பத்தி கவலைப்படுங்க, மறுமையை பத்தி அழுங்க. உங்களுக்கு ஒரு சோகமா, அது மறுமையை நினைத்து சோகமா இருக்கணும். மௌத்து வீடா இருந்தா கூடங்க, மூணு நாளைக்கு மேல சோகமா இருக்கக்கூடாதுங்க. மௌத்து வீடாக இருந்தாலும் கூட, அம்மாவே இறந்து போயிட்டாலும், அத்தாவே இறந்து போயிட்டாலும், அல்லாஹ் எல்லாருக்கும் அவங்களுடைய அத்தா அம்மாவுடைய ஹயாத்தை நீடிச்சு கொடுக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிள்ளைகளே இறந்து போயிட்டாலும் அல்லாஹ் எல்லாருடைய பிள்ளையும் சந்தோஷமா நீண்ட ஆயுளோட அல்லாஹ் வைக்கட்டும். நீங்க ஒரு பத்து பேர் நல்ல முறையில கவனிச்சுட்டு போய் சொன்னாலே எனக்கு போதுமான. மாஷா அல்லாஹ், இவ்வளவு சிரமத்தோட இவ்வளவு, நான் நினைச்சேன் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. இந்த ஊர்ல வந்து எல்லாம் சாயந்தர நேரத்துல தான் வைப்பாங்க அஜர்த்து, நீங்க காலையில தலைகீழ மாத்திட்டீங்க, சேருக்கு தான் நீங்க பயன் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு இருந்தோம். ஆனா அல்ஹம்துலில்லா ஒரு 30-40 பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு அல்ஹம்துலில்லா. சரி, அப்ப மௌத்து ஊடா இருந்தா கூட மூன்று நாளைக்கு மேல சோகமா இருக்கக்கூடாது. ரசூல்லாவுடைய ஒரு மனைவி ரழியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய சகோதரர் மௌத்தா போயிட்டாரு. மூன்று நாளைக்கு பிறகு அவங்க தங்களுடைய ஆடையெல்லாம் மாற்றிக்கொண்டு நறுமணம் பூசிக்கிட்டு தங்களை அலங்கரிச்சுக்கிட்டாங்க. சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இறந்தாலும் மூன்று நாளைக்கு மேலே துக்கம் அனுசரிக்க கூடாது. கணவன் இறந்து விட்ட பெண்ணை தவிர அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுசரிப்பதற்கு அல்லாஹ் கட்டளை போட்டு வைக்கிறான் என்று சொல்லி ரசூல்லாவுடைய மனைவி தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள். சொன்னாங்க, ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு நான் என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, துக்கத்தின் அடிப்படையிலே, சோகத்தின் அடிப்படையிலே அலங்காரத்தை விடுவது என்று சொன்னால் அது மூன்று நாளைக்கு மேல செய்யக்கூடாது. சரி, அப்ப திரும்ப விஷயத்துக்கு போ. அப்ப மறுமை விஷயத்துல அல்லாஹ் கவலைப்பட சொன்னா, ஆனா கவலைப்படுறோமா? அதை நினைக்கிறதே கிடையாது. துன்யாவுடைய விஷயத்துல கவலைப்படாதீங்க, மன நிறைவா இருங்க என்று அல்லாஹ் சொன்னா, ஆனா நம்ம துன்யாவை பத்தி தான் கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம். இப்ப நம்முடைய இந்த அமர்வுடைய தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இங்க வந்திருக்கிறீங்களே, நம்ம இங்க எதை பத்தி பேச போறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? முன்கூட்டிய என்னம்மா? குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது. நம்ம என்ன அதுக்கு வார்த்தை போட்டுக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு ஊர்ல இதை பத்தி பேசும்போது ஒவ்வொரு மாதிரி பேசுவோம், அதுக்கு ஒவ்வொரு மாதிரி தலைப்பு போட்டிருப்போம். இங்க அப்ப நீங்க நோட்டீஸே கொடுக்கல, அந்த ஃபேமிலிகளுக்கு வீடுகளுக்கு போய் நோட்டீஸே நீங்க கொடுக்கல, அடிச்சு அடிச்சு பள்ளிவாசலே வச்சுக்கிட்டீங்க மார்க்கஸ்லயே, வீடுகளுக்கு போய் நோட்டீஸை கொடுக்கல. சொல்லுங்க. குதூகலமான குடும்ப வாழ்க்கை, குதூகலமான வாழ்க்கை வேற, குதூகலமான குடும்ப வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துட்டாங்கன்னா குதூகலமா இருப்பாங்க, ஆனா மனைவியோட போனாங்கன்னா அப்படியே சொங்கி போய் சோகமா கவலையா, ஏண்டா இவளை பார்த்தோம், அவ ஏண்டா இவரை பார்த்தோம். ஆனா அந்த மனைவி அவங்க தோழிகளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டா சிரிக்கிறத பார்க்கணுமே, அம்மா அப்பா என்ன சவுண்டு வரும். ஆனா கணவனை பார்த்துட்டா அப்படின்னு இருப்பாங்க. இவர் அப்படித்தான், இவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, ஹாப்பியா இருப்பாரு, ஏய் வாடா போவோம்டா எங்கடா போவோம் ஆர்டிபிஷன் பேசுவாரு. மனைவியை பார்த்துட்டா அப்படி சோகமா, ஆஹா
என்ன ஆகிரத்துல பார்க்கக்கூடிய அதாவது இப்பயே பாக்குறோமா அப்படின்னு இவர் அவங்க ஆஹா இந்த பாவப்பட்ட மனுஷன் இவன் தலையில நம்ப மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவங்க. இதான் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை தான் நல்லா விரும்புகிறானா சொல்லுங்க? இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, இல்லை. இப்ப இந்த குதூகலமான குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிறோம், கவனிங்க, குதூகலமான குடும்ப வாழ்க்கைன்னு சொல்றோம். சில பேர் சொல்லுவாங்க, அஜரத் நீங்க இதை எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பயன் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமா சரத், இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்து பயன் பண்ணீங்களே, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டோமே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் 15-20 வருஷம் இப்படியே ஓடிடுச்சு, இனி எத்தனை நாள் ஓட போதத்தில் ஓட்டும் அப்படி இருக்காதீங்க. நீங்க பாருங்க, வாழ்க்கையில் இன்னும் ஒரு நாள் மட்டும் நமக்கு மிஞ்சி இருந்தாலும் எப்படிங்க வாழ்க்கையில, இதான் லாஸ்ட் டே, டுமாரோ வி ஆர் கோயிங் டு டை அப்படின்னு இருந்தாலும் கூட கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு நாளை சந்தோஷமா வாழ்ந்துட்டு தப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு நாளை குதூகலமாக சந்தோஷமாக இருந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் இல்லைங்களாங்க, புரியலையா சொல்றது? அந்த ஒரு நியத்துக்கு மன நிறைவுக்கு நீங்க வாங்க. இப்ப சரி, இப்ப நம்ம போவோம். இப்ப இந்த குதூகலமான குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த அறிவுரைகளை நடைமுறைப்படுத்தும் போது சாத்தியமாக கூடிய ஒன்று. இது யார் யாரு? கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தினால் இந்த குதூகலமான வாழ்க்கை சாத்தியமானது. சரி, திரும்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிற, முன்னாடி சொன்னதோட சேர்த்துதான். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நல்லா விரும்புறான், நீங்க கவலைப்படுறதா இருந்தா மறுமையை பத்தி தான் கவலைப்படணும், இபாதத்தை நினைச்சு கவலைப்படுங்க. நம்ம இவ்வளவு குறைவா இபாதத்தை செய்யறோமே, இவ்வளவு குறைவா குரான் ஓதுறோமே, இவ்வளவு குறைவா தொழுகிறோமே, அப்படி கவலைப்படுங்க. துன்யாவை பத்தி கவலைப்படாதீங்க, நமக்கு வீடு ஓடு வீடா இருக்குது, கணவனுக்கு வருமானம் பத்தலையே, நமக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையே, நல்ல ட்ரெஸ் வாங்க முடியலையே, ஒரு 4 இடத்துக்கு போக முடியலையே, அப்படி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதா இருந்தா மறுமையை பத்தி இபாதத்தை பத்தி கவலைப்படுங்க, துன்யாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று ஒரு அறிவுரையை முன்னாடி உங்களுக்கு நம்ம சொன்னோம். இப்ப பாருங்க, இந்த குடும்ப வாழ்க்கை குதூகலமாக அமைய வேண்டும் என்றால், இப்ப நம்ம உங்களுக்கு சொல்றோம், கணவன் மனைவி ரெண்டு பேருமே நாம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை ஏற்று நடக்கணும் இல்லைங்களாங்க. நீங்க பயான்லாம் கேட்டுட்டு அவுளியாவா மாறி கணவனிடத்துல போய் ரொம்ப அன்பா பணிவா, கணவனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஏ என்ன நடிக்கிற போ அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, என்னடா இது, நம்ம பயான் கேட்டோம், இவ்வளவு அன்பா கணவனிடத்துல போய் என்னங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம், இவர் இப்படி எரிஞ்சு உழுவுறாரு, புரியுதா உங்களுக்கு? நீ ஒரு நல்ல எண்ணத்தில் அவருக்கு என்ன மாதிரி பணிவிட செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தலான்னு நினைப்பீங்க, என்ன ஐஸ் வைக்கிற எதுவும் வேணுமா அவனுக்கு அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, ஆஹா என்ன ஆகும் இது? நீங்கள் கேட்குறீங்க ஃபோன் போட்டு, உங்களுக்கு என்னங்க சாப்பாடு வேணும் சமைச்சு வைக்கிறேன், என்ன எதுக்கோ 300 போடுற மாதிரி தெரியுதே, எவ்வளோ உனக்கு காசு வேணும், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருமே புரியணும். இப்போ கணவன் வராரு, கணவன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது கேட்குறாரு சந்தோஷமாக கணவன்கிற, என்ன என்றைக்கும் இல்லாமல் புதுசாக இப்படி குழஞ்சி பேசுகிறீங்க, என்ன விஷயம், எதுவும் 4 பேரை கூப்பிட்டு வரீங்களா விருந்தாளியே அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா இது என்னடா அது வம்பா இருக்கு, பொதுவாக சொல்கிறேன் நீ கோச்சிக்காதீங்க, என்ன நடக்கிறத சொல்கிறேன் நான், என்ன செய்ய சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியா, ஒருத்தர் சொல்றதுக்கு இன்னொரு நோக்கம், ஒருத்தர் சொல்றதுக்கு இன்னொரு நோக்கம், இப்படியே வாழ்க்கையில ஏட்டிக்கும் போட்டிக்கும் அவங்க அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்க முடியுமா, ஏதாவது மன நிறைவை காண முடியுமா, விருப்பத்தை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேருமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே நம்ம சந்தோஷமா வாழ்க்கைய கழிக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வரணும் ரெண்டு பேரும். அப்படி வந்தாதான் இப்ப நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் கொஞ்சம் இன்ஷால பலன் தரும். இப்ப பாருங்க, ஒரு சைக்கிளுக்கு எத்தனை வீலுங்க? 2 வீல் இருக்கும், ரிக்ஷாவா இருந்தா 3 வீல் இருக்கும், சரியா? அதே போல வந்து ஒரு காருக்கு எத்தனை வீல் இருக்கும்? 4 வீல் இருக்கும். இப்ப 2 வீல் உள்ள ஒரு வண்டியை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு,
ரெண்டு வீல்ல ஒரு வீல்ல டயர் டியூப்ல காத்த புடுங்கி விட்டாச்சு. புடுங்கி விட்டுட்டு ஒருத்தர் சொல்லி வண்டியை கொடுத்து ஓட்டுங்க பாங்குறீங்க. ஓட்ட முடியுமா? என்னம்மா ஓட்ட முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் பெடல் போடுறவருக்கு கால் வலிச்சிரும், ஓட்ட முடியாது, இறங்கி தள்ளவும் முடியாது. முதல்ல எங்கேயாவது பஞ்சர் கடை இருக்கா, காத்தடிக்கிற கடை இருக்கா பார்ப்போம்னு சொல்லி பார்ப்பார். இது யதார்த்தமா இல்லையாமா? இது இது அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு உதாரணமா இல்லையா? இதே போலதாங்க ஒரு குடும்பத்துக்கு கணவன் ஒரு வீலுன்னு சொன்னா மனைவி ஒரு வீலு, ரெண்டு பேருட்டுமே மனசு நிறைவா இருக்கணுங்க. எப்படி ரெண்டு வீல்லையும் காத்து கரெக்டா இருக்கணுமோ அந்த மாதிரி ரெண்டு பேருட்டுமே மனசு நிறைவா இருக்கணும். அப்படி மனசு நிறைவா இருந்தாதான் அங்க ஸ்மூத்தா வண்டி ஓடும். இப்ப நான் முதல்ல சொல்ல போகக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, கவனமா கேளுங்க, கொஞ்சம் கஷ்டம், ஆனா இதை முதல்ல செய்யணும். எப்படி என்னம்மா சகோதரிகளா கேக்குறீங்களா? நான் முதல்ல சொல்லக்கூடிய இந்த அறிவுரை இருக்குது, முதல்ல நிறைய வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தங்க சொன்னதுல இருந்து எடுத்திருக்கிறேன். முதல்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம், ஆனா இதை சரி பண்ணிட்டா மற்றது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எப்படி அது என்று சொன்னா, முதல்ல நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், மனசுல நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, திருப்தி படுவோம். வார்த்தை என்ன? திருப்தி படுவோம். அதை இன்னொரு அர்த்தத்தில் மன நிறைவடைவோம். என்ன மன நிறைவடைய போறீங்க என்றால், உங்களுக்கு அல்லாஹ் யாரை கணவனாக தேர்ந்தெடுத்தானோ, யாரை நீங்கள் மனமுடித்தீர்களோ, யாரை நீங்கள் மனமுடித்து விட்டீர்களோ அவர்கள் மீது மன நிறைவடையுங்கள், திருப்தி கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவரை கணவராக கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இவர் என்னுடைய கணவர் என்ற மன நிறைவுக்கு வாருங்கள். அதே போன்று ஒரு கணவர், அல்லாஹு தஆலா இவரை எனக்கு மனைவியாக்கி வைத்திருக்கிறான், இந்த பெண்ணை அல்லாஹ் எனக்கு மனைவியாக்கி வைத்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் மன நிறைவுங்கிறது, அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு மன நிறைவடைதல். கவனமா கேளுங்க, அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு ஏற்பாட்டை கொண்டு மன நிறைவடையுங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய விதியில இருக்க போய் தானங்க கல்யாணம் நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய விதியில இவருன்னு உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனால தானங்க கல்யாணம் நடந்துச்சு, சொல்லுங்க பாக்கலாம். இல்லனா அல்லாஹ்வுடைய விதியில வேற ஒண்ணு எழுதப்பட்டிருக்க, அப்துல்லான்னு எழுதப்பட்டிருக்க, அப்துல் ரஹ்மான் வந்து மேடையில உட்கார முடியுமா? முடியாது. ஆமினான்னு எழுதப்பட்டிருந்தா ஆமினா தான் வர முடியும், கதீஜா தான் எழுதப்படலைன்னு சொன்னா ஆயிரம் காரணம் அல்ல, எத்தனையோ காரணங்களை கொண்டு அது தள்ளி போட்டு, எத்தனையோ இடங்களை நம்ம பார்க்கறோம், திருமண ஒப்பந்தங்கள் பேசுறாங்க வைக்கிறாங்க, ரெண்டு வீடும் வர்றாங்க வைக்கிறாங்க, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு திருமணம் நடக்க போகுது, ஆனா நின்று போயிடுது, ரெண்டு பேருக்கு வேற வேற இடத்துல திருமணம் நடக்குது இல்லையா? ஆக முதல்ல மன அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவரை தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் எனக்கு இவளை தேர்ந்தெடுத்தான் என்று மன நிறைவடைய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நாங்க மன நிறைவா தான் இருக்கிறோம், ஆனா இடையில இடையில கொஞ்சம் பிரச்சனை வருது என்றால், இங்க கணவனிடத்திலையும் மனைவி இடத்திலையும் ஒரு மிஸ்டேக் ஒண்ணு வருது, அதனால தான் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன என்றால், பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. எப்படி பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது? இவர் சாரு வெளியில நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு, வருவாரு, அங்க ஒரு பெண்ணை பார்த்திருப்பாரு, என்ன சுமார்ட்டா இருக்கா பத்தியா, என்ன படிச்சிருக்கா பத்தியா, என்ன பிரில்லியண்டா இருக்கா பத்தியா, என்ன அறிவா இருக்கா பத்தியா, என்ன சாமர்த்தியமா பேசுறா பத்தியா, என் மனைவிய பாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, மக்கு உமா அவண்ணா மாங்கா முட்டாளு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, கை நாட்டு பத்தாம் கிளாஸ், எட்டாம் கிளாஸ், அஞ்சாம் கிளாஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப கணவன் வீட்டுல வெளியில போவார்மா, நாலு இடத்துக்கு வேலை செய்ய போவார், பிசினஸ் பண்ண போவார், வெளியில வேலை செய்யற பொம்பளைங்க எப்படி இருப்பாங்க? வீட்டு பொம்பளைங்க மாதிரியா இருப்பாங்க? வீட்டுல உள்ளவங்க சாதாரணமா சகஜமா இருப்பாங்க, வெளியில வேலை செய்யறவங்க எப்போதுமே தினைக்கும் நல்ல குளிச்சு அயன் பண்ணி புது சேலையை உடுத்திக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, மேக்கப் பண்ணி ஜோடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க.
அவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும், கஸ்டமரை பார்க்கணும். அப்போ வர்றவங்கள்ட்ட எப்படி பேசுவாங்க? குழஞ்சி பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, ரொம்ப இறங்கி பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பண்ணணும், அந்த தொழிலை செய்யணும், அந்த வேலையை செய்யணும். இப்போ இதை பார்த்துக்கிட்டே வருவாரு, என் மனைவி என்றைக்குமே இப்படி பேசுனது இல்லையே அப்படின்பார். மனசில் சைத்தான் ஓடுவான், என் மனைவி என்றைக்குமே இப்படி டெஸ்ட் பண்ணதே இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ், உன் மனைவி வீட்டு மனைவியாக இருக்கிறாங்க, உனக்கு மனைவியாக இருக்கிறாங்க. அப்போ வெளியில் உள்ள பெண்களோடு ஒரு கணவன் தனது மனைவியை ஒப்பிடுறார். அவங்க உண்மையிலேயே கற்பாக இருப்பாங்க. கற்புனா குறைக்காமன்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். வெளியில் வரும்பொழுது நல்ல ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு, நல்ல பவுடர்லாம் போட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் இவருடைய மனைவியை பார்ப்பார், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பேரிசம், அதாவது பேட் கம்பேரிசம், தவறான ஒப்பிடுதல், இதை ஒரு ஆண் செய்தார் என்றால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உண்மையிலேயே அவருடைய மனைவி ஹூருலினா இருந்தாலும் கூட அவருக்கு கண்ணில் நிறைவு வராது, கண்ணில் நிறைவு வராது. ஏன்? அவருடைய சிந்தனையில் முழுக்க அவர் எதை துன்யாவில் வெளியில் பார்த்துட்டு வந்தாரோ அதை அவர் மனசில் ஏற்றிட்டார், சிந்தனையில் ஏற்றிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதே போலதான் ஒரு பெண்ணு இன்னொரு ஆணோடு தனது கணவனை கம்பேர், ஒப்பிட்டு விட்டால், அவர் பாரு எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கிறாரு, அவங்க அவர் பாருங்க எவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு சம்பாரிச்சிட்டாரு, அவர் பாருங்க என்ன வீடு வாங்கிட்டாரு, என்ன கடை வாங்கிட்டாரு, அவர் பாருங்க என்ன சொத்து சேர்த்துட்டாரு, சுகம் சேர்த்துட்டாரு, உங்களோட படித்தவங்களை பாருங்க, உங்க அண்ணன் தம்பியை பாருங்க, உங்க அக்கா வீட்டு தம்பி வீட்டு பிள்ளைங்களை பாருங்க, உங்க சாச்சா வீட்டு பிள்ளைங்களை பாருங்க. இப்படி தனது கணவனை பிறரோடு கம்பேர் செய்யும் பொழுது அங்கே ஒரு மனைவி பிரச்சனைக்கு ஆளாகுகிறாள். புரியுதுங்களா? ஒரு கணவன் பெண் என்று சொன்னால் தனது மனைவியை மட்டும்தான் பார்க்கணும். அந்த மனைவியிடத்தில் உள்ள குணத்தோடு, அவளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளோடு அவளை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனை அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணத்தோடு அங்கீகரிக்க வேண்டும், திருப்தி கொள்ள வேண்டும். பின்னாடி நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம், எப்படி எப்படி சில மிஸ்டேக்ஸ் வருது, அதை எப்படி எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னு சொல்லி. இப்போ நம்ம முதல்ல இந்த முடிவுக்கு வரணும், சந்தோஷமா இருப்பதற்கு மன நிறைவு வேண்டும். அல்லாஹூ தஆலா எனக்கு இந்த கணவனை தேர்ந்தெடுத்தான், இவருக்கு பணிவிடை செய்வதில் அல்லாஹ் எனக்கு சொர்க்க வாழ்க்கையை வைத்திருக்கிறான், இவரை அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களுக்கு உட்பட்டு இவரை திருப்திப்படுத்தி இவரை சந்தோஷமாக வைப்பதில் அல்லாஹ் அவனுடைய திருப்பொருத்தத்தை எனக்கு வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு நிலைக்கு, உறுதிக்கு ஒரு பெண் வந்தாக வேண்டும். அது அந்த கணவர் பெரிய டிகிரி வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாத படிப்பறிவே இல்லாத கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகானவராக இருந்தாலும் சரி, அழகில்லாதவராக இருந்தாலும் சரி, நான் சொல்றது மார்க்க விஷயங்களுக்கு முரணாகாதவரை, ஹராமான காரியங்களில் செல்லாதவரை, புரிஞ்சுங்களா? வெளிரங்கமான விஷயங்களை வைத்து உங்களுடைய கணவன் மீது உள்ள உங்களது திருப்தியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேங்க, ஒருத்தர் வெள்ளையாக பிறக்கிறது அவர் கையிலையும் அவங்க அத்தா அம்மா கையிலையும் இருக்கா, அல்லது அல்லாஹ் கையில் இருக்கா? அல்லாஹ் கையில் இருக்கு. ஒருத்தர் கருப்பா இருக்கிறது அவர் கையில் இருக்கா, அல்லாஹ் கையில் இருக்கா? அல்லாஹ் கையில் இருக்கு. ஒருத்தர் அறிவாளியா இருப்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கா, மனுஷன் கையில் இருக்கா? யாருக்கு? அல்லாஹ் கையில் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, புத்திசாலியா இருக்காரு, ரொம்ப நுண்ணறிவா இருக்கிறாரு, ஒருத்தர் கொஞ்சம் வேகம் கம்மியா இருக்கிறாரு, இது யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒருத்தருக்கு ஒரு செய்யக்கூடிய வியாபாரம் எல்லாமே லாபமா அமைந்து கொண்டே போகுது, ஒருத்தருக்கு வியாபாரம் செய்கிறாரு, முயற்சி பண்ணதான் செய்கிறாரு, ஆனால் வியாபாரத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு லாபம் ஈட்ட முடியல, இது யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒருத்தர் உயரமாக இருக்கிறாரு, இது யாருடைய ஏற்பாடு? ஒருத்தர் குட்டையாக இருக்கிறாரு, இது யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அல்லாஹ்வுடைய விதியின் மீது உள்ள இந்த விஷயங்களின் மீது உங்களுடைய விருப்பு வெறுப்பை இன்று மனிதர்கள் வைத்து விடுகிறார்கள். அப்ப எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முடிவு செய்யப்பட்டதோ அதுல நான் உங்களை கோபப்படுறதுல நியாயம் இருக்கா? நீ ஏன் இவ்வளவு குண்டா இருக்கிற அப்படின்னு கோபப்பட்டா நியாயமா?
நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க கோவப்பட்ட நியாயமா, நீ ஏன் இவ்வளவு உயரமா இருக்க கோவப்பட்ட நியாயமா, நீ ஏன் இவ்வளவு குட்டையா இருக்க கோவப்படுறது நியாயமா, நீ ஏன் கருப்பா இருக்க கோவப்படுறது நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இப்படி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ரசூல் அனுமதி கொடுத்துருக்காங்க, பாருங்க பிடிச்சா கட்டிக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல வேற பொண்ணை பாருங்க. அதே போலதான் பெண்களுக்கும், பாருங்க பிடிச்சா கட்டிங்க இல்லாட்டி வேற மாப்பிள்ளைய பாத்துக்க. ஆனா எப்ப ரெண்டு பேரும் சரி கட்டிக்கிறோம் வாழ்றோம் என்று சொல்லி ஒப்பந்தத்துக்கு வந்து கட்டிக்கிட்டீங்களோ, கட்டினதுக்கு பிறகு பாக்குறாரு நீ ரொம்ப கற்பா தெரியுறிய, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தப்ப நீ தெரியலையே, நீ எனக்கு வாணாம், இது என்ன வம்பு, நான் ரொம்ப நீ படிச்ச பொண்ணு அறிவாளியா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்துலயுமே 35 தானே எடுத்துட்டு வந்திருக்கு. மார்க் ஷீட்டை பாக்குறாரு, எதை பாக்குறாரு, வேலை மணக்கிட்டு உன் 10 கிளாஸ் மார்க் கொண்டு வா, 5 கிளாஸ் மார்க் கொண்டு வா, 12 கிளாஸ் மார்க் கொண்டு வான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்கூல் எக்ஸாமினர் ஆயிட்டாரு. இவர் வந்து எக்ஸாம் பாரு என்ன என்ன மார்க் வாங்கியிருக்கிற நீனு அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க ஷைத்தான் எப்படிலாம் வர்றான்னு பாருங்க. இதெல்லாம் ஷைத்தான், இதெல்லாம் என்ன ஷைத்தான் ஊசலாட்டங்கள், குடும்ப வாழ்க்கையை கெடுப்பதற்காக ஷைத்தான் செய்யக்கூடிய குழப்பங்கள், மன உளைச்சல்கள். அப்ப தேர்ந்து எடுத்துட்டீங்களா, திருப்தி கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எனக்கு இந்த பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த ஆணை கணவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். கவனிங்கம்மா நான் சொல்றத, அதாவது தீன்ல எல்லாருமே கரெக்டா இருக்கணும். நான் இப்ப சொல்றது துன்யாவுடைய விஷயங்களை வச்சு நம்ம பிரச்சனை பண்றோமா இல்லையா, அதுக்கு நான் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதனால என் கணவன் தொழுகவே மாட்டேங்கிறாரு இருந்தாலும் பரவாயில்லை அப்படியா விளங்கிக்கிறது, என் கணவன் எப்போதுமே சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஹராமான காரியங்களை செய்யறாரு, வட்டி வியாபாரம் பாக்குறாரு, தவறான தொழில் பண்றாரு, இருந்தாலும் பரவாயில்ல என் கணவன் தான் அப்படியா நான் உங்களுக்கு சொல்றேன், அதல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்ப இந்த திருப்தி என்பது அல்லாஹ் படைத்த விஷயங்களில், அல்லாஹ் அமைத்த விஷயங்கள்ல முதல்ல மன நிறைவடையுங்கள். இந்த நிறத்தை வச்சு உயரத்தை வச்சு வெளிரங்கமான அழகு தோற்றத்தை வைத்து உங்களுடைய மன நிறைவை ஆக்கி கொள்ளாதீர்கள். இதுக்கு ஒரு ஆயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் கவனிங்க, அசா அன் துஹிப்பு ஷைஅன், அசா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ கைரும் லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ரா அதுல 216 வசனம் அல்லாஹ் சொல்றா, ஒன்றை நீங்கள் வெறும் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும், உங்களை ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒன்று உங்களுக்கு பிடிக்கும் ஆனா அது கெட்டதா இருக்கும், ஒன்று உங்களுக்கு பிடிக்காது ஆனா அது நல்லதா இருக்கும். அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்ப ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவியாக ஆனவங்க அல்ஹம்துலில்லாஹ் தீனுடைய விஷயத்துல ஹலால் ஹராம்ல கரெக்டா இருக்காங்களா, இதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை கொண்டு ஒரு ஆண் திருப்தி அடைய வேண்டும். அவளிடத்துல அறிவு ரொம்ப இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, அழகு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கவர்ச்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதே போலதான் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய சாமர்த்தியம் வியாபாரம் தொழில் துறை நல்ல கொடி கட்டி பறந்தாலும் சரி, இல்ல தன்னுடைய கணவன் கூலி வேலை செய்யறாரு தொழில் செய்யறாரு கஷ்டப்படுறாரு வேர்வை சிந்துறாரு தான் விரும்பினதெல்லாம் அவரால் வாங்கி கொடுக்க முடியல பரவாயில்லை இருந்தாலும் அல்ஹம்துலில்லா. அப்ப இந்த ஒரு மனநிறைவை நீங்கள் முதலில் வாழ்க்கையில் படிக்க வேண்டும். வாழ்வு ஆதாரத்தின் அடிப்படையிலும் வெளிரங்கமான தோற்றத்தின் அடிப்படையிலும் மன நிறைவை ஆக்காதீர்கள், புரிஞ்சுச்சா. அப்ப உலகத்துல அப்படி நீங்க ஆக்கினீர்கள் என்று சொன்னால் உலகத்துல எல்லா வகையிலுமே ஸ்மார்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கிறவங்க தான் சந்தோஷமா வாழ முடியும், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு ஆயிப்போயிடும். அப்படியா அல்லாஹ் வைப்பான், அஸ்தக்ஃபிர்ல்லாஹ் அலீம். பாருங்க நான் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன், இந்த இடத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் திருப்தி என்பது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயலா அல்லது மனதோடு சம்பந்தப்பட்ட மனதினுடைய குணங்களா தன்மைகளா, மகிழ்ச்சி சந்தோஷம் ஹாப்பி என்பது உடலோட சம்பந்தப்பட்டதா மனதோட சம்பந்தப்பட்டதா, நல்லா சொல்லுங்க, மனசோட சம்பந்தப்பட்டது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், ஏமா
யாருக்காவது மனசு வந்து வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு, உயரமா இருக்கு, குட்டையா இருக்கு, குண்டா இருக்கு, கொல்லியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? உடல் தான் குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும், உடல் தான் வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும், உடல்ல தான் குறை இருக்கும். மனது என்பது அப்படிப்பட்டதல்ல. மனதை கொண்டு அங்கீகரிக்க வேண்டும். எப்படி? நல்ல உள்ளத்தை, நல்ல உள்ளத்தோடு உள்ளத்தை கொண்டு அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஒரு கணவர் உங்களுடைய மனைவியுடைய உள்ளத்தை பாருங்கள். இந்த வார்த்தையை நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. உள்ளத்தை, உள்ளத்தை கொண்டு அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தை, அதாவது கணவன் மனைவியின் உள்ளத்தை உனது கல்பை கொண்டு அங்கீகரித்துக் கொள். அதே போல மனைவி உனது கணவனின் கல்பை உனது கல்பை கொண்டு அங்கீகரித்துக் கொள். அப்ப உன்னுடைய மனைவியுடைய உள்ளத்தில் உனக்கு இருக்கக்கூடிய மதிப்பை பார், மரியாதையை பார், பிரியத்தை பார், நேசத்தை பார், உன்னோடு அவள் நடந்து கொள்ளக்கூடிய விசுவாசத்தை பார், உனக்கு அவள் செய்யக்கூடிய பணிவை பார். அதை பார்த்து அவளை, எதை பார்த்து அல்ல, அவளுடைய வெளிரங்கமான நிறத்தை பார்த்தோ, கவர்ச்சியை பார்த்தோ, உடை அலங்காரத்தை பார்த்தோ அல்ல. அதே போலதான் கணவன், அந்த கணவர் உங்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பை பாருங்கள், உங்களுக்கு அவர் செய்யக்கூடிய சௌகரியங்களை பாருங்கள், உங்களோடு அவர் பழகக்கூடிய பழக்கத்தை பாருங்கள், உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஈடுபாட்டை, அன்பை பாருங்கள், நேசத்தை பாருங்கள், அக்கறையை பாருங்கள், உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். அதை பார்த்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நிறத்தை வைத்தோ, உடல் அமைப்பை வைத்தோ, அவருடைய படிப்பை வைத்தோ, அவருடைய வெளி தோற்றத்தை வைத்தோ அல்ல. அப்படி வெளி தோற்றத்தை வைத்துத்தான் நாங்கள் அங்கீகரிப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷமாவே இருக்க முடியாது. வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது. மேக்கப் ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்து நின்றுகிட்டு இருந்தா தான் பாக்குறதுக்கு கண்ணு கவர்ச்சியா இருக்கும். அப்ப 24 மணி நேரமும் மேக்கப் ரூம்ல தான் நிக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும். அப்பத்தான் ஓகே சொல்லுங்க, இது வாழ்க்கையா? இது இல்லையா? அப்ப அன்பான சகோதரிகளே, இந்த திருப்தி நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இன்று பெரும்பாலான குடும்ப வாழ்க்கையிலே இதை உணர்வதில்லை. இதான் முதல் மிஸ்டேக். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை கொண்டு நான் திருப்தியாக இருக்கிறேன், எனக்கு என் மனைவியின் மீது மகிழ்ச்சி இருக்கிறது, என் மனைவியினுடைய நிறத்தை கொண்டு அல்ல, தோற்றத்தை கொண்டு அல்ல, அவளுடைய மனதை கொண்டு நான் திருப்தியாக இருக்கிறேன் என்ற முடிவுக்கு கணவன் வர வேண்டும். அதுபோன்று தன்னுடைய ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் மனதை கொண்டு நான் திருப்தியாக இருக்கிறேன். என் கணவர் கொஞ்சம் அப்படி இப்படி பேசலாம், ஆனால் என் மேலே ரொம்ப அன்பு அவருக்கு இருக்கு. அவருடைய மனசை பற்றி எனக்கு தெரியும். அவர் எனக்கு காட்டக்கூடிய அக்கறையை பற்றி எனக்கு தெரியும். அவர் எனக்கு காட்டக்கூடிய பரிவை பற்றி எனக்கு தெரியும். எப்பயாவது உடம்பு சரியில்லாமல் போய் பாருங்க, அவர் எவ்வளவு துடிக்கிறாருன்னு சொல்லி, அவர் உங்களுக்காக எவ்வளவு செலவு பண்றாரு, உங்களை கூட்டிக்கிட்டு எங்கெங்க போறாரு. அப்ப இதுதான் அன்பு சகோதரிகளே, நாம் திருப்தி கொள்வதற்குண்டான வழி. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், எங்கே இந்த திருப்தியில் ஓட்டை விழுகிறதோ பிரச்சனை ஆரம்பமாகி விடுகிறது. எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெயில் காலத்திலே மதிய நேரத்திலே வரக்கூடிய மேகத்தை போன்று காணாமல் போய்விடுகிறது. அவ்வளவுதான், அல்லாஹ் பாதுகாப்பு. ஆக முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? திருப்தி, அர்ரிதா, அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது சகோதரிகளே, இந்த விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எல்லாரையும், அதாவது குறிப்பா கணவன் மனைவி அல்லது மனைவி கணவன், தப்பே செய்யாத, தவறே செய்யாத ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு மிகச்சரியான ஒருவராக இருக்க வேண்டும். என் கணவர் தப்பே செய்யக்கூடாது, என் மனைவி தப்பே செய்யக்கூடாது. தப்பு என்று சொன்னால் நான் சொல்வது பொது வாழ்க்கையிலே, புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல, புரியுதா? அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கணவர் திடீர்னு மனைவியை ஏசிவிட்டாரு, இல்ல திடீர்னு கோபத்தில் அடிச்சுட்டாரு. ஒரு மனைவி என்ன செய்யணும்? நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்தது வரைக்கும் எங்க அத்தா என் மேல கை வச்சிருப்பாரா, என்ன திட்டிருப்பாரா, என்ன அடிச்சிருப்பாரா,
நீங்க அடிச்சிட்டீங்கல்ல அவ்வளவுதான் போங்க முடிச்சு அவ்வளவுதான் இனி நீங்க வந்து என்கிட்ட பேசாதீங்க. உடனே போன், ஹலோ வாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் வா வாப்பா கை வச்சுட்டாரு வாப்பா சீக்கிரம் வந்து என்னை கூட்டு போங்க வாப்பா இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது வாப்பா இனி அடுத்து எனக்கு என்ன நடக்குமோ தெரியல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது அஸ்தகஃபிருல்லாஹ். இது என்ன வாழ்க்கை இது புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் ஒரு மனைவி ஏதாவது ஒன்று பேசுறாங்க, பேசிட்டில நீனு நாக்கு நீட்டில பதில் சொல்லிட்டில நீனு அவ்வளவுதான் முடிச்சு இனி வணக்கம் உனக்கும் ஒத்து வராது அவ்வளவுதான். இவர் பெரிய அவுரங்கசீப் மன்னர் மாதிரி, ஷாஜஹான் மன்னர் மாதிரி, இவங்க எல்லாம் அடிமை பெண்கள் மாதிரி, எதுவுமே பேசக்கூடாது, கையை கட்டி ராஜா மகாராஜ் நீங்கள் சொல்லுங்கள் செய்கிறோம், கட்டளை போடுங்கள், ஆணையிடுங்கள், இது வாழ்க்கை. என்னம்மா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க, உமரை பத்தி தெரியுமில்ல, யாருங்க உமர், சைத்தானே ஒடிப்பிடுவான். அவங்க ஒரு தெருவில் வந்தா சைத்தான் பார்ப்பான், ஏ இந்த தெருவில் உமர் வரப்போறா பத்து நிமிஷம் கழிச்சு அப்படின்னு அந்த தெருவை காலி பண்ணிட்டு அடுத்த தெருவுக்கு போயிடுவான். அப்படிப்பட்ட உமர் வீரம், அவரை பார்த்தாலே 1000 பேர் படையில் நின்னா கூட நைஸா ஒவ்வொருத்தனா நழுவி போயிடுவான். அவருடைய முகத்துக்கு அவருடைய கம்பீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரத்தையும் ஒரு பயத்தையும் அல்லா மக்களுடைய உள்ளத்துல போட்டிருந்தான். அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்து மனைவிட்ட பேசுறாங்க, மனைவி டப் 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 டப்னு பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உமருக்கு எனக்கு நீ பதில் சொல்றியா நீனு, எனக்கே நீ வந்து எழுந்து பேசுறியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுடைய மனைவி ரொம்ப சைலண்டா ரொம்ப கூலா சொன்னாங்க, என்னங்க உமர் நாங்க மட்டுமா பேசுறோம், போய் பாருங்க ரசுல்லா வீட்லயே அங்கேயே அப்படித்தான் நடந்துட்டு இருக்காங்க. எங்க ரசுல்லா வீட்டுக்கு போங்க, அங்கேயே அப்படித்தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹு அக்பர், நபி இடத்திலா? என்ன உமருடைய மகளார் யாருக்கு மனைவியா இருக்கிறாங்க? ரசுல்லாக்கு மனைவியா இருக்காங்க. என் மகன் ரசுல்லாவை ஏத்து பேசுதா, ரசுல்லா பேசுனா பதில் பேசுதா? அங்க இருந்து நேரா போய் லெப்ட் ரைட், ஹப்சா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ரசுல்லாட்டி அப்படி பேசுற இப்படி பேசுற அப்படிங்கிறாங்க. ஹப்சா அதை ரொம்ப கூலா எடுத்துருவாங்க, இது எங்களுக்குள்ளார சகஜங்க. எப்படி இது எங்களுக்குள்ளார சகஜங்க, அத்தா நீங்க சொல்றபடி சொல்லுங்க போங்கன்னு சொல்லிட்டு கூலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு லிமிட், ஒரு அளவு இருக்கு, எதுவுமே அளவை மீறும் பொழுது பிரச்சனையா போயிடும். அந்த லிமிட்டுக்குள்ளார அந்த மரியாதையோட சில விஷயங்களை, சில விஷயங்களுக்கு பதில் பேசுவதோ, சில விஷயங்களில் கருத்தை தெரிவிப்பதோ, சில விஷயங்களில் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பதோ, அல்லது சில தவறுகள் நடப்பதோ, இவற்றையெல்லாம் நீங்கள் மனஸ்தாபங்களுக்கு காரணங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி பலர் ஆக்கிக் கொள்கிறார்கள், அதுதான் வாழ்க்கையில பிரச்சனையாவது. நம்முடைய குதூகல மகிழ்ச்சி எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகளை, சின்ன சின்ன எரர்ஸ். எப்படிங்க நீங்க பச்சை சேலை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க, அவர் கடையில் 2 மாடி ஏறி இறங்கி முட்டிக்காலாம் தேஞ்சு போயிருக்கும், பச்சை சேலையே அந்த நேரத்தில் இருந்திருக்காரு, அவர் ஒரு பிரவுன் சேலையை எடுத்துட்டு வந்திருப்பாரு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்படித்தாங்க நீங்க, நான் ஒண்ணு சொன்னா அதை நீங்க என்னைக்கு தான் செஞ்சிருக்கீங்க, நீங்க பம்புக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன சோதிக்கிறதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, நான் கட்டுவனா கட்ட மாட்டானா அப்படின்னு நீங்க என்னகிட்ட வம்பு பண்றதுக்காக வேண்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிமா. அவர் பாவம் அப்புறாணி, சரி பச்சை சேலை கேட்டாங்க தேடுற கிடைக்கல, ஏதோ ஒரு சேலையை சந்தோஷமா வாங்கிட்டு போவோமே அப்படின்னு அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. உண்மையிலேயே உங்களை சோதிக்கணும், நீங்க கேட்டதை வாங்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருந்திருக்காது, புரியுதா? ஆனா இந்த மனைவி உள்ளத்துல சைத்தான் என்ன போடுவான், பத்தியா நான் அப்பவே சொன்னல, நீ பச்சை சேலை வாங்கிட்டு வர சொல்ற, அவர் வாங்கிட்டு வர மாட்டாருன்னு சொன்ன பத்தியா, இந்த பத்தியா நடந்துச்சு பத்தியா அப்படிமா. புரியுதாமா நான் உங்களுக்கு சொல்றது? அப்ப இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காக எரர்ஸாக நடக்குதான், சகஜமா நடக்கு. நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க ஏதாவது ஒரு காய்கறியோ அல்லது ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க, உண்மையிலே அவர் தேடி பார்த்துருப்பாரு ஆனா கிடைச்சிருக்காது, பல முறை சுத்தி இருப்பாரு, பல இடத்துக்கு போயிருப்பாரு கிடைச்சிருக்காது, அல்லது அவருக்கு அவசரம் 1-2 கடைக்கு போயிருப்பாரு கிடைச்சிருக்காது, சரி ஏதாவது கிடைக்கிறத வாங்கிட்டு போயிருப்பேன்னு வீட்டுக்கு வந்திருப்பாரு. இங்க வந்தோன்னு இப்படித்தாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, நான் ஒண்ணு கேட்டா நீங்க அதை கொடுக்கவே மாட்டீங்க, அதுக்கு மாத்தமா தான் ஏதாவது ஒண்ணு செய்வீங்க, இதுதாங்க பொழப்பு உங்க பொழப்பு அப்படிங்க வேண்டியது. இதெல்லாம் என்ன
காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஏன் காயப்படுத்துறாங்க? அறியாமையினால காயப்படுத்துறாங்க. அல்லாஹ் இதைத்தான் இப்போதைக்கு நாடி இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இங்க பாருங்க, இங்க இன்னொரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இது பொதுவா வெளி, அதாவது வழக்க மொழிகள்ல எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்கன்னு சொல்வாங்க, நெகட்டிவா எடுத்துக்கொள்ளாதீங்க, ஆக்கப்பூர்வமா நீங்க எதையுமே சிந்திங்க, மாற்றமா முரணா சிந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு கணவர் நீங்க கேட்டீங்க, ஒன்னு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறார், அப்படியா மாஷால்லா இது நல்லா இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கலனாலும் கூட ஒரு சந்தோஷத்துக்கு கணவனை சந்தோஷப்படு, ரொம்ப நல்லா இருக்கு மாஷால்லா, எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு இது நான் கேட்ட கலரை விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அவர் உண்மையிலே கவலைப்படுவார், நீ கேட்டதை வாங்குறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். அப்போ சொல்லுவார் உண்மையை, ஒரு கடை இல்லை, ரெண்டு கடை இல்லை, மூணு கடை நாலு கடை அலைஞ்சேன், ஆனால் நீ கேட்ட கலரே கிடைக்கல. சரி, இருந்தாலும் இந்த கலரை வாங்கிட்டு போகன்னு வந்தேன், உனக்கு இது பிடிச்சா இதை வச்சுக்க, இல்லைன்னா நாளைக்கு போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார். எப்போ நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா. ஆனால் பெரும்பாலும் இப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனேயே நினைச்சங்க, நீங்கள் இப்படித்தான் செய்வீங்கன்னு நினைச்சங்க, அதை பாருங்க அப்படியே நடந்து போச்சுங்க. நான் சொல்றது நான் விரும்பினதை நீங்கள் என்றைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? அவர் அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சி போய் அப்படியே கவலையாகி போய், இனி நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் இவளுக்கு சொன்னால் என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அப்படியே வச்சுக்க, நீ உனக்கு பிடிக்காதான் வாங்கிட்டு வந்த கட்டுனீன்னு, கட்டுவியா கட்ட மாட்டியா, கட்டா கட்டு கட்டாடி கட்டு சிப்பிடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் அல்லாஹ்னு ரூம் அப்படின்னு படுத்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே அவருக்கு இப்படி பதில் சொல்லுங்கிற நோக்கம் கிடையாது, அவர் இப்படி உங்கள்கிட்ட பேசணுங்கிற நோக்கம் கிடையாது. பேச வச்சது யாரு? அம்மா மேடம். அம்மா மேடம் முதல்ல சாஃப்டா பட்டர் தடவி பேசியிருந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அவர் அப்படியே உருவி இருப்பார். ஆனா பெண்கள்ட்ட இருந்து சில நேரங்களில் போகக்கூடிய சில கோச்சுக்க கூடாது யாருமே, நான் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த சூழ்நிலைகளை நீங்க தான் உருவாக்கணும், நல்ல சூழ்நிலைகளை பாசிட்டிவா. அப்ப திருப்தி கொண்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ், சரி பாப்ப நல்லா இருக்குது. அப்ப அவர் சொல்வார், இப்படி உனக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம போய் வேற சாமான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாங்க சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ஒரு நிலையில இருக்கும் பொழுது, இங்க நமக்கு அந்த பச்சை கலர் இப்ப ஏதாச்சும் வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா, அல்லது அதே போல வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமான்னு சொல்லி, வா போலாமே அப்படின்னு சந்தோஷமா உங்களை கூட்டிட்டு போவார். அப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை என்ன சொல்றேன்னு சொன்னா, தவறுகள் நடக்கக்கூடிய உலகம் தான் இது, தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் நாம். எல்லா நேரத்திலையுமே பெர்ஃபெக்டா மில்ட்ரி மேன் மாதிரி இருக்க முடியுமாங்க? ஒரு மில்ட்ரியில தான் மேஜர் ஆர்டர் போட்ட உடனே நின்றுனா நிப்பாருங்க, பத்து மணி நேரம் நின்றுட்டே இருப்பார் ஒரு சோல்ஜர். பாக்குறீங்களா இல்லையா? மில்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்க முடியுமா சொல்லுங்க? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? குடும்ப வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்க முடியுமா? லா அண்ட் ஆர்டர் போட்டு எல்லாம் எழுதி வச்சு, மேடமுடைய ரூல்ஸ், அவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய A4ல எழுதி, சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், சார் சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், இத்தனை மணிக்கு உங்களுக்கு டிஃபன் ரெடி ஆகும், நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் இத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியே உங்கள் ஆஃபீஸுக்கு போக வேண்டும், இத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டில் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு வர வேண்டும், இத்தனை மணிக்கு படுக்கைக்கு செல்ல வேண்டும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு, மேடம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சார் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வெள்ளிக்கிழமை பச்சை சேலை கட்டு, வியாழக்கிழமை மஞ்சள் சேலை கட்டு, ஞாயிற்றுக்கிழமை நீ ப்ளூ கலர் சேலை கட்டு, காலையில நீ இட்லி சமை, சாயந்தரம் நீ ரொட்டி சுடு, இப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு நீ மாற்றமா செய்யக்கூடாது இப்படின்னா இது வாழ்க்கையாங்க. இது ஹோட்டல், இது என்ன? இது ஹோட்டல் லாஜிக். வாழ்க்கை அப்படி கிடையாது, வாழ்க்கை என்பது அப்படி கிடையாது. சில நேரங்களிலே சில மாற்றங்கள், சில சூழ்நிலைகள் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் தான் நம்ம அதை பெருசாக்கி கொண்டு மனசுல அதை வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப தவறுகள் நடப்பதற்கு முன்பே, இப்ப எப்படின்னு சொன்னா உதாரணம் சொல்லி சொல்றேன், ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, நம்ம குறிப்பா நம்ம இந்தியா ரோட்டையே வச்சுக்கோங்களேன், இந்தியா ரோட்ல பள்ளமேடு இருக்குமா இருக்காதா, குண்டு குழி இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்க போகணும். நீங்க பாட்டுக்கு சிங்கப்பூர் ஹைவேல போன மாதிரி இந்த ஊர்ல சொயின்னு போய்கிட்டு கடைசியில் பல்ட்டி அடிச்சு நீங்க ஒரு பக்கம் வண்டி ஒரு பக்கம் இருக்கும்.
ஏன்னா ஒரு ரோட்ல போகும் பொழுது அந்த ரோட்ல மேடு பள்ளம் குண்டு குழி முள்ளு கல்லு எல்லாம் இருக்கும். அதை எதிர்பார்த்துதான் நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போனோம். நீங்க நேரா போய்கிட்டு ஏன் பள்ளம் இருந்துச்சு, நான் தப்பு பண்ணல, பள்ளம் தான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் என் மனைவி தப்பு செய்வார், என் கணவர் தவறு செய்யத்தான் செய்வார், நான் பொறுத்துக் கொள்வேன், மன்னித்து விடுவேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இது எந்த விஷயங்கள்ல நமக்கு விருப்பமான துன்யாவுடைய விஷயங்கள்ல இந்த ஒரு எக்ஸ்பெக்டோட இந்த ஒரு எதிர்பார்ப்போடய போங்க, இன்ஷா அல்லாஹ் டென்ஷனே இருக்காது. எப்படி இப்போ எப்படி குழந்தை புள்ளனா சேட்டை பண்ணும் அப்படின்னு நம்ம மனசில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இப்போ டென்ஷன் ஆகுமா? வீட்டில் டென்ஷனே வராது. இன்றைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம குழந்தை பிள்ளைங்கள்லாம் மலக்கு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி நடக்குமா இது? நம்ம அந்த மாதிரி கற்பனை பண்ணதுனால தான் பிள்ளைங்க கத்துனா டென்ஷன், பிள்ளைங்க சாமானை குழச்சி போட்டா டென்ஷன், பிள்ளைங்க அதுகளுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டா டென்ஷன், பிள்ளைங்க கத்துனா டென்ஷன். ஏன் நம்ம பிள்ளை என்றால் யார் என்று தெரியவில்லை, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அதே போல மனிதர்கள் என்றால் அவர்களிடத்திலே தவறுகள் நடக்கலாம், சில கோபங்கள் ஏற்படலாம், சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை நாம் மனதில் காயமாக ஆக்கி கொள்ளக்கூடாது, அதை மனதிலே தங்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இருவரில் ஒவ்வொருவரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பமான குதூகலமான குடும்ப வாழ்க்கையை அவர்கள் நடத்தி செல்லலாம். நம்ம நான் சொல்ல விஷயங்கள் பிரயோஜனமா இருக்கா, இன்னும் சொல்லட்டுமா, போதுமா, நிறுத்திக்கிட்டுமா? இப்ப நான் எத்தனாவது விஷயம் சொல்ல போறேன், மூணாவது விஷயம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆனால் நம்மள ரொம்ப பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணத்தான் செய்யறோம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸ்டேக் பண்றோம். எனக்கு ஒரு மாணவி இருந்தாங்க, நான் பொதுவாக கொஞ்சம் தமாஷா பேசுவேன், சொல்லும்போது உங்க ஹீரோ நல்லா இருக்காரான்னு கேட்பேன். ஹீரோனா யாருங்க, ஒரு பெண்ணுக்கு ஹீரோ யாருங்க? தமிழ்நாட்டை கேட்ட வேற யாரையும் சொல்லிடுவாங்க, ஏன்னா அது முசிபத்து. ஒரு பெண்ணுக்கு ஹீரோ யாருங்க? கணவர். அவங்க சொல்லணும்ப்பா, ஒரு பெண்ணுக்கு யார் ஹீரோ? கணவர் தான் ஹீரோ. அவருக்கு பல்ட்டி அடிக்க தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, பறக்க தெரிஞ்சாலும் பறக்க தெரியாட்டியும் சரி, கார் ஓட்ட தெரிஞ்சாலும் ஓட எடுத்து எதா இருந்தாலும் சரி, அவர் தான் ஹீரோ. அவருக்கு எதுவும் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, அவர் ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஹீரோ யாரு? கணவர். அவங்க சும்மா தமாஷுக்கு தான் சொல்லுவாங்க, நான் சொல்றேன். ஹீரோ அப்படின்னு கேட்டா ஹீரோவா, அவர் ஜீரோங்க அப்படிம்பாங்க. தமாஷுக்கு தான் சொல்லுவாங்க, தமாஷுக்கு வேற விஷயம். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? இப்ப ஒரு பெண்ணிடத்துல கணவனை பத்தி கேட்டா அவரா, ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு, எல்லாம் நான் தாங்க சொல்லி தருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயா சார்கிட்ட போய் உங்க மனைவி எப்படிங்க? அவளா சரியான அரவுசு அப்படிங்கிறாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம், லா ஹவ்லா வலா குவ்வத்து இல்லா பில்லா. சரி, இது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு விருந்தாடி வந்திருப்பாங்க, பாவம் அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நினைச்சேன், நீ அப்பயே நினைச்ச ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு நினைச்ச பத்தியா, எல்லாத்தையும் இப்படி குழப்பி வச்சிருக்க பத்தியா, என்ன படிச்சுட்டு வந்த உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இவர் வீட்டுக்கு ஏதாச்சும் விருந்தாளியை கூட்டு வந்திருப்பாரு, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க உங்களுக்கு எத்தனை நேரம், எத்தனை தடவை சொல்றது, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு நேரம் வச்சு கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் முதல்ல ஆக்ஷன்ஸ் தோனிங்க. கவனிங்கம்மா, இதெல்லாம் நான் முதல்ல ஆக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய செயல்களை சொல்லி சொல்றேன், அதுக்கு பிறகு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குணத்தை சொல்றேன் நான். இப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் இந்த மாதிரி தனிமையிலையும் சரி, மக்களுக்கு மத்தியிலையும் சரி, குடும்பத்துக்கு மத்தியிலையும் சரி, இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பிலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உங்க புருஷன் இருப்பார், அந்த நேரத்தில் எங்க நீங்க என்னங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க. புரியுதா? இவங்களுடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பி வந்திருப்பாங்க, யாரு சாருடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பி. அந்த நேரத்தில் இவர்
மனைவியை கொஞ்சம் அப்படியே சீன்றது, மனைவியை கொஞ்சம் பேசுறது. அப்பதான் இவர் பெரிய ராஜா மாதிரி காட்டிக்கிறது. பத்தியா எவ்வளவு கெத்தா வச்சிருக்க பத்தியா என் மனைவியை கைக்குள்ளார அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா என்ன செஞ்சு வச்சிருக்கிற அப்படிங்க வேண்டியது. அப்ப உன் மனைவிக்கு அறிவு இல்லைன்னா நீ கொண்டு போய் கீழ்பாக்க மென்டல் ஹாஸ்பிட்டல் விட்டுக்க வேண்டியதானே, எதுக்கு வீட்டுல வச்சிருக்கிற? சரி விடுங்க, நான் என்ன கேட்கிறேன், இப்படி எல்லாம் ஆக்ஷன்களை நீங்க பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? இருவரில் ஒருவர் மற்றவரை முழுமையாக மதிக்கவில்லை. தட் இஸ் த பாயிண்ட். உங்க கணவன் மேல உங்களுக்கு முழுமையான ரெஸ்பெக்ட் கல்புல இருந்தா கண்டிப்பா அவரை பிறர் முன்னாடி காயப்படுத்த மாட்டீங்க, கேவலப்படுத்த மாட்டீங்க, குறை சொல்லவே மாட்டீங்க. அவர்கிட்ட குறையே இருந்தாலும் கூட அவசர அவசரமா அந்த குறைய மறைக்க பார்ப்பீங்க. எப்ப? கணவனின் மீது உங்களுக்கு மதிப்பு இருந்தால். அதே போலதான் தன்னுடைய மனைவியை மதிப்பவராக ஒரு கணவர் இருந்தால் இருந்தார் என்றால் கண்டிப்பா மனைவியை பத்தி குறையே சொல்ல மாட்டார், பேசவே மாட்டார். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்பட்ட விதி ஆயிருச்சு, கணவனும் மனைவியை மதிக்க கூடாது, பாடி போடி அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும். அதே போல மனைவியும் கணவனை மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எப்படி வேணாலும் பேசலாம், அவர் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும். இப்ப இடையில எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்ல, அது அப்புறமா செய்தி பார்த்தா கொஞ்சம் உண்மை மாதிரியே தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டுச்சான், கணவன்மார்களே நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்கள் மனைவிமார்கள் உங்களை ஏசுவதை எல்லாம் சகித்துக் கொள்ளுங்கள், மனைவிமார்கள் உங்களை திட்டுவதையும் ஏசுவதையும் நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளாதீர்கள், அதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது, இதெல்லாம் நீங்கள் சகித்துக் கொண்டு வாழுங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே கணவன்மார்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்ன நீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கண்டுபிடிச்சு அந்த ரூல்ஸ் அதனால நம்பரு கோர்ட் நம்பர் ஒன்று இருக்குமே ஆர்டர் நம்பர் அதோட சொல்லிடலாம் அப்படி நினைச்சுக்கிறீங்களா? நினைக்காதீங்க. நீ பாருங்க, இந்த மதிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இது முந்தைய காலத்துல எப்படியோங்க, நம்ம காலத்துல ரொம்ப முக்கியங்க, நம்ம காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனக்கு ஒரு சின்ன வாண்டு ஒண்ணு இருக்கு, ஒரு 2.5 வயசுல ஒரு வாண்டு இருக்கு. அந்த வாண்டுட்ட பாப்பா இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க, அது உடனே கேக்குது, ஏய் இங்க வான்னு சொல்லுங்க, திரும்பி பக்கம் போயிட்டே இருக்கு. எத்தனை வயசு வாண்டு? 2.5 வயசு வாண்டு. அத கொஞ்சி அன்பா கண்ணியமா பாப்பா இங்க வாங்க அப்படின்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு வருது, ஏய் இங்க வா அப்படின்னு சொன்னா கண்டுக்காம இவர் யாரோ, நமக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை, ஏதோ வெளியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்குங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்க. அன்பா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க, செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கோபமா பேசுங்க, என்ன ரொம்ப கோபமா பேசுற அப்படின்னு சொல்லி ஓன் டென்ஷன் எண்ட காட்டுறியா அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்துல சொல்லுதுங்களா இல்லையாமா? இது பாருங்க, இது வந்து ஒரு இயற்கையா அமைஞ்சு போச்சு. அந்த ரெஸ்பெக்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அப்ப கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில கணவன்மார்களுடைய உள்ளத்துல இருக்கு, அதை கண்டிப்பா அவங்க நல்ல வாஷிங் பவுடர் போட்டு கழுவி, பினாயில் போட்டு, டெட்டால் போட்டு அதை கல்வி சுத்தமா கழுகி அதை வந்து எவ்வளவுலாம் வாஷ் பண்ண முடியுமோ, அப்படி இல்லைன்னா ஒரு சர்வீஸ் ஆச்சு கொடுத்துட்டு வந்துடணும். என்ன, மனைவியா மதிக்க கூடாது, அவளை எப்போதுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும், மனைவியா அவளை எப்போதும் வாழ்த்துவே கூடாது, திட்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவர் காற்று பாசமா. ஏங்க உங்க மனைவி இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அது பாசங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பாசம், ஏன் காட்டு மிராண்டி பாசம், இது என்ன பாசம் இது? புரியல உங்களுக்கு என்ன பாசம் இது? தவறா, நீ பாசத்துக்கு தப்பான அர்த்தம் கொடுத்து வச்சிருக்கிற, அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு தவறான ஆக்ஷனை நீ வெளிப்படுத்தி வச்சிருக்கிற, கிடையாது. நம்ம மதிக்கணும், அதே போல வாழ்த்தணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும், இது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப மட்டம் தட்டுறது, குத்து
குத்தி பேசுறது, குறை சொல்றது, எப்பயாவது நடந்த ஒரு தவறை எடுத்துக்கிட்டு மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, மற்றவங்க முன்னாடி ஏசுறது, மற்றவங்க முன்னாடி அதிகாரமா அதிகார துணியில ஒரு தரம் தாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில உள்ள மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அப்படியே எடுத்துருங்க. ஒரு பெண்ணங்க நீங்க மாடி வீட்டில் பங்களால வச்சு அவளுக்கு 24 மணி நேரமும் முகல் பிரியாணிய தஸ்தர்கான்ல வச்சு ஆளை விட்டு ஆக்கிய தஸ்தர்கான்ல வச்சு சென்னை சில்கு, அப்புறம் சென்னை நல்லி, ஸ்ரீகுமரன், இதுல உள்ள ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. தன்னுடைய கணவன் தன்னை மதித்து அன்போடு வைத்திருக்கிறாளா, அதுலதாங்க அவளுக்கு சந்தோஷம் இல்லையாங்க. உங்களுக்கு எதுலம்மா சந்தோஷம் சொல்லுங்கம்மா, இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, உங்க வீட்டுக்காரங்களுக்கு நீங்க போட்டு காட்டலாம். என்ன எதுலம்மா உங்களுக்கு சந்தோஷம், உங்க கணவர் சென்னை சில்க்ஸ், குமரன், நஞ்சி, நல்லி, இப்படி அத்தனை ஜவுளி கடையிலிருந்து உங்களுக்கு மாசத்துக்கு ஜவுளி வந்து கொடுத்துட வேண்டியது, அப்புறம் உங்க ஊர்லயே பெரிய ரெஸ்டாரண்ட் என்ன இருக்கோ அதுல 3 வேளைக்கு உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அப்படியே வகை வகையா உங்களுக்கு டேபிள்ல வச்சிடுறது, பெரிய பங்களா வீடு கட்டி உங்களை வைக்கிறது, அது உங்களுக்கு வேணுமா? இல்ல கணவன் உங்களோட அன்பா பாசமா புரிந்துணர்வா உங்களை மதிச்சு உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு உங்களுடைய விருப்பங்களை கேட்டு உங்களோட ஒரு நட்பா சந்தோஷமா நடந்துக்கிறது, இது உங்களுக்கு வேணுமா? எதுமா வேணும்? அஜர்த்து நீங்க போங்க அஜர்த்து, அதுல அந்த காலம் அஜர்த்து, இந்த காலத்துல காசு வேணும் அஜர்த்து, துட்டு வேணும் அஜர்த்து, என்னங்க ரொம்ப பேர் அப்படி சொல்றாங்கம்மா. இல்ல என்ன அஜர்த்து இரு, சரி அஜர்த்து அதெல்லாம் இருக்கட்டும், காசு வேணும்ல மாஷா, அந்த மாதிரி இருந்துட்டா சொல்லுங்க, புரியுதா உங்களுக்குமா? அலமது அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவீங்க, நான் சொல்லி காட்டுறேன். சில இடங்கள்ல சில கேஸுகள் நமக்கு வரும் பொழுது அங்க இப்படி இருக்கு, காசை மட்டும் வச்சு அங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு உண்மையான ஒரு கணவனாக இருந்தால், உண்மையான ஒரு கணவனாக இருந்தால் அவன் என்ன எதிர்பார்ப்பான்? என் மனைவி தினைக்கும் பிரியாணியா சமைச்சு வைக்கணும், தினைக்கும் நாக்குக்கு ருசியா 4 வகை சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாப்பானா? இல்ல நான் வீட்டுக்கு வந்தா என் மனைவி என்ன அன்பா கண்ணியமா வரவேற்கணும், முக வளர்ச்சியோட என்ன பார்க்கணும், நாளை நல்ல வார்த்தையை ஆறுதலா எனக்கு சொல்லணும், எனக்கு ஒரு சந்தோஷமா ஏதாவது ஒரு சின்ன பணிவிடையை செஞ்சு என்னுடைய மனதை குளிர வைக்க வேண்டும், இதை எதிர்பார்ப்பானா? ஒரு நல்ல கணவனாக இருந்தால் இதான் எதிர்பார்ப்போம். நீ சமைச்சியா, சமைக்கலையா, வச்சிருக்கிறியா, வைக்கலையா, பழைய கஞ்சா, புது கஞ்சா, ரொட்டியா, பாயசமா, அதெல்லாம் ஏதோ இருக்கிறத கொடு, நீ சாப்பிட்டதை எனக்கு கொடு. வரும் பொழுது கதவை திறக்கும் பொழுது எப்படி திறக்கிறாங்க, எப்படி சலாமுக்கு பதில் சொல்றாங்க, எப்படி உட்கார வைக்கிறாங்க, அதெல்லாம் அங்க முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய உணரப்படக்கூடிய ஒன்று. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆகுது. எப்படி மிஸ் ஆகுது? இந்த மதிப்பு, ரெஸ்பெக்ட், கண்ணியம், மரியாதை, நல்ல பேச்சுகள், இது அங்க காணா போனதுக்கு பிறகு அங்க இனி பிரியாணி இருந்து என்ன பண்ண, அழகான டிரெஸ்ஸுகள் இருந்து என்ன பண்ண, சுகமான வீடுகள் இருந்து என்ன பண்ண? ஊட்டியில வந்து குளிருமா வெயில் அடிக்குமாங்க? குளிரும். ஆனா ஊட்டியில குளிர்ல இருந்துகிட்டே புழுக்கத்தோட வாழக்கூடியவங்க எவ்வளவு பேருங்க? ஊட்டியில டிசம்பர் மாசத்துல குளிருமா குளிராதா? குளிருமா குளிராதா? குளிரும். அந்த டிசம்பர் மாசம் ஊட்டி குளிர்லையே சில வீடுகள்ல புழுக்கத்தோட இருப்பாங்க. என்ன புழுக்கம்? மனப்புழுக்கம், மனக்குழப்பம் மனப்புழுக்கமாக மாறிவிடுகிறது. மன பிரச்சனை அங்கே புழுக்கமாக நெருக்கடியாக மாறிவிடுகிறது. வேர்வை வர ஆரம்பிக்கிறது, கோபம் வர ஆரம்பிக்கிறது, டென்ஷன் வர ஆரம்பிக்கிறது. மெட்ராஸ் வெயில்ல ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, ஏசி ஃபேனே இல்லைனா ஏசி எங்க? அந்த வெயிலில் குடிசையில் தரையில் ரோட்டில் ரெண்டு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவ்வளவு புழுக்கத்துக்கு இடையில் இருக்கிறாங்க, ஆனால் குளுமையாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏன்? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதாங்க ரகசியம், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நேற்றே கிடையாது. என்ன? முதல்ல உங்கள் கணவனை நீங்கள் மதிங்க, அவருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுங்க, அவருக்கு ஒரு மரியாதையா அவருக்கு நீங்க கொஞ்சம் பணிவிட செய்யுங்க. அதே போல அவர் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதையா உங்களை நடத்தட்டும், அன்பான பெயர் கொண்டு அழைக்கட்டும். ரசூல்லா பாருங்க, அவங்க விரும்பினாங்கன்னா அவங்களோட பெரிய ஆள் யாருங்க இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய மனைவிய
அவங்க வாடி போடி கிறுக்கு லூசு பைத்தியம்னு அழைச்சதே கிடையாதுங்க. இன்று இன்னைக்கு நம்ம எப்படி பொதுவாக கணவன்மார்கள் அழைக்கிறாங்க, ரொம்ப அன்பாக கூப்பிடுவாங்களா, லூசு இங்க வான்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா அடிக்கடி சொல்லுவாங்களா, உன்னை போய் கட்டணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்களே உங்க மனைவி என்னடா, அது ரொம்ப நான் அன்பா அடிக்கடி சொல்றதுன்னு சொல்லிட்டு. என்னங்க எப்படியோ இந்த தமிழ்நாட்டு அகராதியை கொஞ்சம் மாத்தணுங்க, தமிழ்நாட்டு லாங்குவேஜை கொஞ்சம் மாத்தணும். அன்புக்கு அடையாளம் அன்பான வார்த்தைகள், காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்ல. கண்ணியத்திற்கு அடையாளம் கண்ணியமான வார்த்தைகள், இழிவுபடுத்தும் வார்த்தைகள் அல்ல. புரியுதா? நம்ம ஊர்ல பிள்ளைங்களை கொஞ்சுவாங்க, திட்டுவாங்க, எறும்பாடு அப்படிம்பாங்க, லூசு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பெருசாவான், ஓ இப்படித்தான் நம்மளும் நம்ம மனைவியை திட்டும் போல இருக்கு, அல்லது மனைவி இவோ இப்படித்தான் நம்மளும் நம்ம குடும்ப வீட்டுக்காரரை வையணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அன்பான சகோதரிகளே, இப்ப இந்த ரெஸ்பெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நீங்க தனிமையில இருக்கும்போது சரி, குறிப்பா 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 உங்களோடு பிறர் கலக்கும் போது, அது உங்களது குடும்பத்தார்களோ அல்லது வெளி மக்களோ வரும் பொழுது, நீங்க ரெண்டு பேரும் எப்படி பழகிக்க வேண்டும் என்று சொன்னா, இவர் மாதிரி யாருப்பா இவருடைய மனைவியை கவனிக்க முடியும், கண்ணியமா வச்சுக்க முடியும், அந்த மேடம் மாதிரி அவருடைய மனைவிக்கு பணிவா கண்ணியமா நடக்கக்கூடியவங்களை யாரையுமே நான் பார்த்தது இல்லையே, அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், குதூகலமான வாழ்க்கையா தான், அதான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் கணவர் வெளியில போனாருன்னா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவார். சில பேர் இருக்காங்க டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் ஆபீஸ்ல மாட்டிப்பேன், வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு போட்டு பிள்ளையாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க நேரம் ஆச்சுங்க வீட்டுக்கு போலையான்னு சொன்னா, கொஞ்சம் லேட்டா போவோமே, கொஞ்சம் லேட்டு எனக்கு நேரம் ஆச்சுங்க போனுங்க, இல்ல இல்ல வீட்டுல எல்லாம் தூங்கினவன போலான்ட்டுருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்றது? புரியுதா உங்களுக்கு? வீட்டுல தூங்கினவன போலான்னா என்ன அர்த்தம்? போன பிரச்சனை, போன ஏதாவது ஒரு டென்ஷனை மேடம் வச்சிருப்பாங்க, ஏதாவது திட்டுவாங்க வைப்பாங்க, சண்டை எதுக்கு, நிம்மதியா அவங்களும் தூங்கணும் நானும் தூங்குவேன் அப்படின்னு காலில் வச்சு பாத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எல்லாம் நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. அதே போல நான்காவது விஷயம், அன்பான சகோதரிகளே, இருவரில் ஒவ்வொருவரும் மற்றவரை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது என்று இரு தரப்பும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த புரிந்து கொள்வதில் வெளி காரணங்களை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடாது. எப்படி? உதாரணமா, இப்ப உங்க மாமியார், உங்க மாமியார் யாருங்க? கணவனுடைய அம்மா. அவங்க ஏதாவது உங்களை சொல்லியிருக்கலாம், அதுக்கு புருஷனா பொறுப்பு? அந்த கோபத்தை போய் புருஷன் காட்டலாமா? காட்டக்கூடாது. அதே போல இவர் ராஜா, உங்க வீட்டுக்கு போயிருப்பாரு, மாமனாரு மாமியாரு எதுவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கோபத்தை கொண்டாந்து உங்க மேல காட்டலாமா? இதான் வெளி காரணங்களை உங்களுக்கு மத்தியில் உள்ள புரிந்துணர்வை சிதைப்பதற்கு காரணமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, கிளீனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில இடங்கள்லங்க மாமனாரு, அதாவது மருமக, மாமனார் மாமியார் என்ன மதிக்கல, மச்சினை என்ன மதிக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில இடங்களை சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இவர் வீட்டில் ஒரு நாலு பொண்ணு இருப்பாங்க, இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருப்பாரு, மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருப்பாரு, அடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவரை கேட்காம மாப்பிள்ளை முடிவு பண்ணிட்டாங்களாம், முடிஞ்சு போச்சு, கதை உறவையே துண்டிச்சிருவாரு. ஏங்க நீ நான் அந்த பிள்ளைய பெத்த, நீ அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் உனக்கு, அந்த பிள்ளைக்கு அத்தா அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்க முடிவு பண்றாங்க, உன் வேலை என்ன, நீ கட்டின பொண்ணை நல்லபடியா வச்சுக்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா போ, அதான் உங்க வேலை. நான் வீட்டில் மூத்த மருமக, என்ன கேட்காம அவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அதுக்கு உன் மனைவி என்ன பொறுப்பு, உன் மனைவி அப்பொறுப்பு, அதுக்கு நீ சொல்லிருக்கலாம்ல, நீ முதல்லயே அந்த கண்டிஷனை சொல்லிருக்கலாம்ல, அவங்க உன்ட்ட பேசியிருப்பாங்கல்ல, அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல, மருமக உன்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா? ஏதோ உனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனையா ஒரு இடத்துல கேட்டு வந்தா நீங்க சொல்லலாம். ஆனா உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான்
உங்க ஒய்ஃபுடைய தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாவும் விதிக்கல, மார்க்கமும் அது அவசியமும் இல்லை. அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தால் அது தேவையில்லாத ஒன்று. அப்ப நான் என்ன விஷயம் சொல்ல வர்றேன் உங்களுக்கு, உங்களுக்குள்ளார உள்ள புரிந்துணர்வை நீங்க டாப்பா வச்சுக்கங்க. புரியுதா? அந்த சந்தோஷத்துல புரிந்துணர்வுல வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றையும் உள்ளார கொண்டு வந்து உங்க சந்தோஷத்தை காயப்படுத்திக் கொள்ளாதீங்க. இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சில விஷயங்களை சொன்னேன். இப்படியே நீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டே போலாம். அதே போல ஐந்தாவது ஒரு விஷயம் சொல்றேன், ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய கணவனின் தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், கணவனின் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அதே போல ஒரு கணவன் மனைவியின் தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், மனைவியின் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அது அறையினுடைய விஷயமாக இருக்கட்டும், ஹாலுடைய விஷயமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையின் விஷயமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ரகசியங்களை ரகசியமாகவே பேணுங்கள். இன்றைக்கு சில இடங்கள்ல கணவன்மார்களை எரிமலையாக வெடிக்க வைப்பது என்ன தெரியுமா? சில மனைவிகள் குடும்ப பிரச்சனைய, குடும்பத்தில் உள்ள விஷயத்தை கொண்டு போய் வெளியில போய் பேசி அது இவருடைய காதல கேட்கும் பாருங்க, அப்ப இவருடைய உள்ளத்துல ஒரு எரிமலை வெடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான், குடும்பமே நாசமா போயிடும். புரியுதுங்களாமா? புரியல உங்களுக்கு? அதே போலதான் கணவனும் தனது மனைவி சம்பந்தப்பட்ட ரகசியம், தன்னுடைய மனைவியின் குடும்ப சம்பந்தப்பட்ட ரகசியம், அதை பத்திரமா வச்சுக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, இங்க நான் ஆண்களை பத்தி குறிப்பா சொல்றேன், நல்லா பாதுகாக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பலவீனமானவங்க, அவங்களால ரொம்ப கடைசி கட்டத்தில் தான் ரியாக்ஷன் அவங்க வெளிப்படுத்துவாங்க, அது வரைக்கும் ரொம்ப பொறுத்து பொறுத்து தான் போவாங்க. ஆனா அவங்க அப்படி பொறுத்து இருக்கிறதெல்லாம் சில கணவன்மார்கள் மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்துகிறார்கள். மனைவியுடைய குடும்பத்தார்களை பத்தி எப்ப பார்த்தாலும் வெளியில பேசுறது, அந்த செய்தி எல்லாம் மனைவியினுடைய காதுக்கு உழுகும், உள்ள அப்படியே காயப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர் நினைப்பார், என்னடா மனைவிக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி தர்றோம், நல்ல சாப்பாடு வாங்கி தர்றோம், பங்களா வீட்டில் வச்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், ஆனா மனைவி என்னை பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சிரிப்பா? நீங்க வெளியில அந்த மனைவி உங்க மனைவியுடைய தம்பியை பத்தி, அண்ணனை பத்தி, அக்காவை பத்தி, அம்மாவை பத்தி, அத்தாவை பத்தி ஏசுறீங்க, திட்டுறீங்க, குறை சொல்றீங்க, அதெல்லாம் அவங்க காதுக்கு போய் உழுகுது. இப்படி இருக்கும்போது ஒரு பெண் எப்படி மகிழ்ச்சியாக முக மலர்ச்சியோடு அங்க வந்து உங்களுக்கு பணிவிட செய்ய முடியும்? அப்ப அவங்களால ஒண்ணு வெளிப்படுத்த முடியல, பலவீனம், நிர்பந்தம், அதை பயன்படுத்தி சில கணவன்மார்கள் இப்படி தப்பு செய்கிறார்கள். இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டிய, அவசர அவசரமாக கண்டித்து அவர்கள் திருந்த வேண்டிய ஒன்று இது. இல்லைனா நாளடைவில் இது முத்த முத்த, அப்புறம் மனைவியிடமிருந்து வேற மாதிரி ரியாக்ஷன் வர வர, அப்புறம் கடைசியில பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி போகும்? உதாரணத்துக்கு நீங்க செஞ்ச மாதிரி அவங்களும் அடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, அவங்க 100 தடவை பொறுத்துக்கிட்டாங்க, ஆனா ஒரு ஆணால 1, 2, 3 தடவைக்கு மேல பொறுக்க முடியாது, சண்டைக்கு வந்துடும் இல்லையா? அப்ப என்ன ஆகும் கடைசியில? நீங்க மட்டும் சொல்லலையா, அப்ப நான் சொன்னா நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கடைசியில 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குடும்பம் உடைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, இந்த 5வது விஷயம் என்னவென்றால், ரகசியங்களை பேணுங்கள். வீட்டின் ரகசியம் வீட்டின் நிலை நிலப்படியை தாண்டக்கூடாது. 6வதாக, சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விடுங்கள். சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விடுங்கள், அதனால் ஒரு தவறு, ஒரு பெரிய ஆபத்து என்று இல்லை என்றால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஊதி பூதகரமாக பெரிதுபடுத்தாதீர்கள். அதை அப்பப்ப கண்டிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க, அதை ஒரு பெருசாக்கி சண்டை சச்சரவுகளாக ஆக்காதீர்கள். இது முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், தப்புன்னு சொல்லி, அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது தப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், அதை நீங்க செய்ய சொல்லியிருப்பீங்க,
அதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு சாதாரணமான விஷயம். இந்த சாதாரணமான விஷயங்களிலே ஏற்படக்கூடிய அலட்சியம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க உங்க மனைவிட்ட, நான் வீட்டுக்கு வரும் பொழுது பெட் எல்லாம் ரெடி பண்ணி வை, சுத்தமா வை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ரெண்டு நாள் வச்சிருப்பாங்க, மூணாவது நாள் ஏதாச்சும் விருந்தாளி வந்திருப்பாங்க, ஏதாவது போன் வந்திருக்கும், ஏதாவது பிள்ளைங்க பிரச்சனை பண்ணிருப்பாங்க, அதுல ஈடுபட்டு இருப்பாங்க, அங்க பெட்டு சரியில்லாம இருக்கும். இதுக்கு சண்டை போடுறதா? இதுக்கு கியாமத்தை உண்டாக்குறதா? இதுக்கு ரகல பண்றதா? இதுக்கு கோச்சுக்கிட்டு ஓடிடுறதா? புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனிடத்துல சில எதிர்பார்ப்புகளை சொல்றாங்க, கணவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, சில நேரங்கள்ல அது தவறி போயிடுது. அப்ப அதுக்காக வேண்டி சண்டை சச்சரவுகள் செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. அப்ப சில அற்பமான விஷயங்களை அற்பமாகவே விட்டுவிட்டு அதன் மூலமாக சச்சரவுகளை பெரிதுபடுத்தக்கூடாது. அதே போல ஏழாவது ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களாமா, இது குறிப்பா நம்ம ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல, கணவன் மனைவி இருவரும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிட்டோம், வேலை என்ன, சமைச்சு கொடுக்கணும், புள்ள பெத்தாச்சா புள்ளைக்கு மூக்கு சரி சிந்தி விடணும், பிள்ளைக்கு ஆக்களி விடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா. இவர் கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளவுதான், மேடத்துக்கு வருஷத்துக்கு நாலு சேலை வாங்கி கொடுக்கணும், என்ன பெருநாள் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நாலு சேலை வாங்கி கொடுக்கணும், அப்புறம் மேடம் வந்து சிக் ஆகிட்டாங்களா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணணும், இதுதான் என் டியூட்டி அப்படின்னு, இதுதான் நம்ம வேலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையா இல்லையாங்க சொல்லுங்க, எப்படிங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு சேலையை வாங்கி கொடுத்தோமா, சீக்காயிட்டாங்கன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க மேடம் எப்படி நினைக்கிறாங்க, சமைச்சு கொடுத்தோமா, புள்ள பெத்தோமா, பிள்ளைக்கு மூக்கு சரி சிந்தி விட்டோமா, ஆகல் விடமா, முடிஞ்சு போச்சு என் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்கள் இருவரும் நண்பர்களாக மாறுங்கள், வெறும் கணவன் மனைவியாக மட்டுமல்ல. எப்படி? வெறும் கணவன் மனைவி மட்டுமல்ல, அந்த கணவன் மனைவி என்ற உறவோடு நட்பு, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் என்ற உறவை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நட்புல என்ன செய்வீங்க என்றால், ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பு தருவீர்கள், ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுப்பீர்கள். அன்பளிப்பு அது எவ்வளவு விலை குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அன்பளிப்பு சந்தோஷமா, ஒரு பத்து ரூபா பொருளா இருக்கட்டும். ஆனா இங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க, கணவன் மனைவிக்கு ஒரு பொருளை அன்பளிப்பு செய்யும் போதும், மனைவி கணவனுக்கு ஒரு பொருளை அன்பளிப்பு செய்யும் போதும் அங்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கறது, சிரிச்சுக்கிட்டு கொடுக்கறது, உங்களுக்காக பிரியப்பட்டு நான் வாங்கினேன்னு சொல்றது, இது எனக்கு பிடிச்சிச்சு நான் உங்களுக்கு வாங்கின ஆசைப்பட்டு அப்படின்னு மனைவி சொல்றது, அதே போல கணவன் சொல்றது. இப்படி அன்பளிப்பு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்படி பரிமாறிக்கொள்ளும் போது இரண்டாம் அவர் அதை கண்ணியத்தோடு சந்தோஷத்தோடு ஜஸாகல்லாஹு ஹைரா என்ற துவாவோடு அந்த அன்பளிப்பை பெற வேண்டும். இப்ப உங்க புருஷன் வெளியூருக்கு போயிட்டு வர்றார், போயிட்டு வரும் பொழுது கடைசி அன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் போய் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்கார்ஃபோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு சாமானோ வாங்கிட்டு வர்றார். வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்தா உங்களுக்கு வாங்கினேன், உனக்கு வாங்கினேன் அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ கொடுக்கும்போது பெரும்பாலும் மனைவிகள் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன, அப்படியா அதை அங்கே ஓரமாக வைங்க அப்புறம் பார்க்குறேன், எப்படி அப்படியா அதை அங்கே ஓரமாக வாங்கி பார்க்குறேம்பாங்க, இல்லைன்னா எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படிம்பாங்க, என்ன பிராண்டு அப்படிம்பாங்க. முடிஞ்சு போச்சு, இவருடைய மனசு அப்படியே ஒழிஞ்சு போயிடும். உடனே கணவன் கொடுக்குறாரா, அப்படியே வேலையை விட்டுவிட்டு அப்படியாங்க எனக்காக நீ வாங்கினீங்களாங்க, என்னங்க வாங்கினீங்க அப்படின்னு சந்தோஷமா அதை வாங்கிட்டு, அல்ஹம்துலில்லா நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க, ஜஸாகல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லட்டுமே, அவ்வளோதாங்க அந்த கணவனுக்கு பத்து முகல் பிரியாணியை மொத்தமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிரம்பி போயிடும் அவர் மனசு. அடுத்த தடவை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வாங்கிட்டு வர்றதுக்கு விரும்புவார் இல்லையா. உண்மையிலேயே பத்து ரூபா சாமானா இருக்கட்டும், ஏதோ அன்பளிப்புன்னு உங்களுக்கு கொடுத்தாருல, சந்தோஷம் பண்ணுமா இல்லையாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் துஆ செய்யணும்,
இங்கே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல, இடையிலே இந்த இன்னொரு விஷயம் சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே வருவேன், அது முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் சாரும் மேடமுக்கு சலாம் சொல்ல மாட்டாரு, மேடமும் சாருக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், போன் வரும், என்னங்க சொல்லுங்கம்மாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. இவரும் என்ன சமைச்சிட்டியா, சாப்பாடு ரெடியா, கூட்டு வரட்டுமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படிதான் பேச்சு ஆரம்பிக்கிறது, இப்படிதான். அப்புறம் முடிக்கும்போது சரி வை, இல்லது பேசிக்கிட்டே இருப்பாரு, வேலை முடிஞ்சிடும், தப்புன்னு கட் பண்ணிடுவாரு, முடிஞ்சு போச்சு, குறவளை பிடிச்சு நெரிச்ச மாதிரி, டப்புன்னு நெரிச்ச மாதிரி. இது என்னங்க பேச்சு? இது எனக்கு வித்தியாசமா இருக்குது, என்னடா இது? முஸ்லிம் தம்பதிகள் தானா, மனைவியும் சலாம் சொல்றது இல்ல, கணவனும் சலாம் சொல்றது இல்ல, என்ன இது நட்பு, இது என்ன இது உறவு, இது தப்பான பழக்கம். இது சலாம முழுசா சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. போன் பேசினாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவரே சொல்லலைனாலும் கூட நீங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லி அவருக்கு அவரை பதில் சொல்ல வைங்க, வெக்கமா. என்னது, என்னடா இது? கணவனுக்கு சலாம் சொல்றதுல வெக்கமா? இது என்னங்க வெக்கம்? இது சலாம் சொன்ன நினைச்சுக்கிட்டாருனா என்னங்க நினைச்சுக்க போறாரு? சலாம் சொன்னா சந்தோஷமா என் மனைவி எனக்கு துவா செய்யறாங்கன்னு நினைக்க போறாரு. எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? அதே போல ஜஸாகல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மனைவி, உங்க கணவனார் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாரு, ஏன் உங்க மனைவி உங்களுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு சமைச்சு வைக்கிறாங்க, நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு நல்லா இருந்துச்சு, இது என்னையாது, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு துவா செய்யணும். யார் செய்யறா இங்க? ஒன்றும் கிடையாது, வாழ்த்துறதும் கிடையாது, துவாவும் கிடையாது, எல்லாம் சப்புன்னு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த அன்பளிப்பு கொடுக்கப்படும் போது அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய மனிதருங்க, அவங்க சொல்றாங்க, இங்க கவனிங்கம்மா கவனிங்க, அரபு நாட்டில் நம்ம இந்த ஆட்டுக்கால்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, பாயான்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம்ல, அரபு நாட்டில் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆட்டில் உள்ள மட்டன் எடுத்துகிட்டு பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம குடல், ஈரல், லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆட்டை வெட்டினாங்களா, கறியை தூக்கி தொங்க விட்டாங்களா, பாக்கி எல்லாத்தையும் தூக்கி மண்ணில் போட்டு பாய்ச்சிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி தூக்கி போடக்கூடிய பொருள்களில் அந்த ஆட்டுக்கால் இருக்கு, அதுதான் ரொம்ப கடைசி, அதை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து எனக்கு அன்பளிப்பா கொடுத்தால் கூட நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய மனிதருங்க, எவ்வளவு பெரிய மனிதர். ஒருத்தர் எனக்கு அப்படி தூக்கி போடப்பட்ட ஒரு ஆட்டுக்காலை எடுத்துட்டு வந்து, முகமதே சல்லாசிலம் உங்களுக்கு நான் இந்த ஆட்டுக்காலை அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா நான் அதை வாங்கிக் கொள்வேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், அன்பளிப்பு கொடுத்த உடனேயே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, நான் ஒரு அத்தர் கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அதை இப்படி தலைகீழ பார்ப்பாரு, என்னடா இது, அத்தர் கொடுத்தா அதை எடுத்து தடவி பார்க்கறத விட்டுவிட்டு இப்படி தலைகீழ பார்ப்பாரு, பார்த்துட்டு இது 2 வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆன மாதிரி தெரியுதேம்பாரு. ஆகட்டுமே, என்ன ஆகி போச்சு, அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி அல்ஹம்துலில்லாஹ், தடவி பார்த்து சந்தோஷமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு தடவி பார்த்து, முஃப்தி சார் இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்புறமா நீ தடவி பார்க்க வேண்டியது, உனக்கு மூக்கு அடைச்சி போயிருக்கோம், சளியாக போயிருக்கோம், இந்தியாவில் உள்ள தூசியில் இவ்வளவு தான் வாசம் வரும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வாசம் கம்மியாக இருக்கே, எவ்வளோவுக்கு வாங்கினீங்க அப்படிங்க வேண்டியது. முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இனி ஏதாவது ஒரு அன்பளிப்பை வாங்கிட்டு வரதுக்கு மனசு வருமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ரசூல்லாக்கு முன்னாடி அன்பளிப்பு வருங்க, பழங்கள் அன்பளிப்பாக கொண்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, உண்மையிலே புளிப்பாக இருக்கும், 4 ரூபாய் நல்ல முறையில் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு வச்சுங்களேன், அப்போ சந்தோஷமா, சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், அப்படி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க, அன்பளிப்புகளை குறை சொல்ல மாட்டார்கள். சில பேர் உடனே பார்ப்பாங்க, பார்த்துட்டு எப்படியாவது, இந்த காலத்தில் தான் எல்லாம் ஈஸியாக போயிடுச்சு, உடனே அப்படி ஃபோன் எடுப்பார், அப்படியே நெட்டில் போட்டு பார்ப்பார், இது எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு, சி 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு நமக்கு அப்படின்னு பார்ப்பேன், புரிஞ்சு போச்சுக்காது. எவ்வளவு மட்டரகமான குணத்தில் புத்தியில் நம்ம இருக்கோம் பாருங்க,
சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. என்னம்மா உங்களுடைய கணவன் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு அன்பளிப்பு வாங்கி கொண்டாந்து கொடுத்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பழகு. அதே போலதான் நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமா ஒரு சாப்பாடோ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வதும், அன்பளிப்புகளின் போது அந்த அன்பளிப்புகளை அங்கீகரித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்துவதும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக குதூகலமாக ஆகும். புரியுதுங்களா? அதே போல இன்னொரு விஷயம், 10 விஷயம் சொல்லி இன்ஷால்லா முடிச்சுக்கோ. இது 8வது விஷயம். கொஞ்சம் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள், உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. இப்ப நம்ம ஊர்ல எதா இருந்தாலும் நம்ம ஊர் தானே எடுத்தாக வேண்டியிருக்குது, என்ன பண்றது? எப்படின்னு சொன்னா, இந்த கல்யாணம் பண்ணி 3 மாசத்துக்கு பொண்ணு ரொம்ப கிளீனா அழகா பொண்ணு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் ஒரு புள்ள பெத்த உடனே முடிஞ்சு போச்சு கதை. அதோட ஒரு நைட்டியை வாங்குவாங்க, அந்த நைட்டியிலேயே கடைசி வரைக்கும் ஓட்டிடுவாங்க. அந்த நைட்டி பிஞ்சி நூலா போய் என்ன, அதை எத்தனை தடவை துவைச்சாலும் அது கலரே அப்படித்தான் ஆகி கடைசியில் அது துவைச்சு என்னத்தை வாசனையை போட்டு துவைச்சா கூட அந்த நாத்தம் போவாது. அதே நைட்டிலேயே வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லாவுக்கும் என்ன வாழ்க்கை இது? ட்ரெஸ் எல்லாம் அல்மாரியில பூட்டிருக்கோம், எப்ப தெரியுமா அது? கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட மாட்டாங்களா? அப்ப பாக்கணுமே, எல்லாத்தையும் எடுத்து இறக்கி போட்டு மேட்சை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து சிவி சிங்காரிச்சுக்கிட்டு பவுடரை போட்டு எண்ணெய் ஜிவி சிவி ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிட்டு இதில் வேற 4 பேர்கிட்ட வேற கேட்டுப்பாங்க ஐடியா, வீட்டுக்கு வந்துருக்க வேண்டிய இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா இதை போட்டுமா அதை போட்டுமான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, தப்புங்க. நீங்கள் 10 பிள்ளைய உங்கள் கணவனுக்கு பெற்றுக்கிட்டாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு புதுப்பெண் தாங்க, மணமகள் தான் நீங்கள். லைஃப் அப்படியே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான் மணமகளா இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து கிழவியா இருக்கணும் அப்படின்னு யாருங்க இஸ்லாம் அங்க சொல்லி கொடுத்துருக்கு? நான் கேட்கறேன் உங்களுக்கு, ரசூல்லா அப்படி சொல்லி கொடுக்கலங்க? ரசூல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க? போருக்கு போயிட்டு வருவாங்க. நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டா மதினாக்குள்ளார என்ட்ரி ஆயிட மாட்டாங்க. சஹாபாக்கள்லாம் மனைவி மக்களை பார்க்கணும், சந்தோஷமா வேகமா குதிரையை ஓட்டிட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுவாங்க, எல்லாம் நில்லுங்கன்றுவாங்க. மதினாக்கு வெளியில நின்றுட்டு எல்லாரும் குளித்து சுத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு கட்டளை போடுவாங்க. அந்த பயணத்திலிருந்து வந்த ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மாத்திக்கிட்டு குளிச்சு சுத்தமாகி நீங்க ரெடி ஆயிக்குங்க. இங்க இவங்க தங்கினவனையே மனைவிமார்களுக்கு செய்தி அனுப்பிடுவாங்க ஒருத்தர் மூலமா மதினால, இந்த மாதிரி போன படை போன பயண கூட்டம் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருவாங்க. அங்க மனைவிமார்கள்லாம் அவங்களும் குளிச்சு சுத்தமாயி சிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா இவங்க என்ட்ரி ஆவாங்க. இது எப்படி இருக்கும்? இதுதான் லைஃப். எது லைஃப்? இதுதான் லைஃப். இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, இவரை பார்த்தா அந்த கல்யாணம் அன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டா இருப்பாருங்க. சில பேர் வாடகைக்குலாம் எடுத்து கோட்டு சுட்டு போடுறாங்க, கோட் சூட் வாடகைக்கு விடப்படும் சொல்லிட்டு. சரி விடுங்க, எப்படியாவது போட்டார, அதோட முடிஞ்சுங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு பிஞ்ச கையிலே வச்சிருப்பாரு, வீட்டுக்கு வந்தவுடனே அதை எடுத்து போட்டுப்பாரு. அப்புறமா ஒரு பிஞ்ச பனியனை வச்சிருப்பாரு பக்கீர்சா மாதிரி, அதை எடுத்து போட்டுப்பாரு. இப்படியே உட்காந்துருப்பாரு. இவரை பார்த்தா அந்த மாதிரி அம்மாவுக்கு ஆசை வருமா, ஐயோப்பா ஏண்டா இப்படி இருக்காரு, என்னடா ஆச்சு இவருக்கு, பக்கீர்சா வீட்டுக்குள்ளார வந்த மாதிரி, இது என்ன கோலம் இது சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல இந்த அம்மா இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க வாழ்க்கை. உங்களுக்கு வயசு 50, 60, 70, 90 கிடையாதுங்க. எப்போதுமே உங்கள் கணவனுக்கு நீங்கள் மனைவி மணமகள்ங்க, அவர் உங்களுக்கு மணமகன், நீங்க அவருக்கு மணமகள், நீங்க அவருக்கு வந்து மனைவி, அவர் உங்களுக்கு கணவன், ரெண்டு பேருமே நீங்க சந்தோஷமா இருப்பதற்குண்டான அனுமதியை மட்டுமல்ல அல்லாஹ் கட்டளையவே கொடுத்துருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கெட்ட குணத்தை சொல்றோம் பாருங்க, ஒரு 2 புள்ள 3 புள்ள பெற்றவங்க அல்லது பேரை பெற்று எடுத்துட்டவங்கன்னு வச்சுக்கங்களேன்,
கணவன் மனைவியோட இருக்கு, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உதாரணத்துக்கு 60 வயசாச்சு புருஷனுக்கு, இவங்களுக்கு ஒரு 50-55 வயசாச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 50 வயசான ஒரு பெண்ணு, 55 வயசான ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க, ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன தலைவிதின்னு சொன்னால், இது உங்கள் பக்கம் இருக்கான்னு தெரியல, இந்த ஒரு கைலி ஒன்று விற்கும், பத்தாய் கைலின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பட்டதில்லை. அந்த தஞ்சாவூர் சைடுலாம் ராமநாட்டு சைடுலாம் உங்களுக்கு இருக்கும், ஒரு கைலி ஒன்று பத்தாய் கைலின்னு சொல்லிட்டு ஒரு கைலி ஒன்று இருக்கும். அது இந்தோனேஷியாவிலேருந்து அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கைலி ஒன்று போட்டுக்கணுமா. அப்புறம் ஒரு சட்டை ஒன்று, ஆண்கள் போடுறாங்களே சட்டை, அரக்கை சட்டை மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கணுமா, ஒரு தாவாணி. இப்படித்தான் அவங்க வீட்டில் இருக்கணுமா, அதுதான் ஒழுக்கமா. எப்படி பாருங்க, அந்த பெண்ணு ஒரு நல்ல சேலையோ நல்ல ஒரு ட்ரெஸ்ஸையோ போட்டுக்கிட்டு, அவங்களுக்கு கணவன் இருக்காங்கல்ல, அது அல்லாஹ்வுடைய சட்டம் இப்படி சொல்லியிருக்கா, நீங்கள் 50 வயசு ஆகிவிட்டால் உங்கள் கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னா மார்க்கம் இருக்கு. எப்போதுமே அவர் உங்களுக்கு கணவருங்க, அவருக்கு நீங்க மகிழ்ச்சியை கொடுக்கணும், கண் குளிர்ச்சியை கொடுக்கணும், அதே போல உங்களுக்கு அவர். அப்ப அவங்க சந்தோஷமா அழகா சிவி சிங்காரிச்சு சுத்தமா இருந்தா, பாருறா இந்த கிழவிக்கு இந்த வயசுல இவளுக்கு பவுடர் கேட்குது பத்தியா, இந்த வயசுல இவளுக்கு பாரு புது ட்ரெஸ்ஸா மேக்கப் பத்தியா, இந்த கிழவி கேட்ட கேட்டுக்கு பத்தியா. நான் சொல்றேன், இப்படி யாராவது சொன்னா அது குஃபுருடைய வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும். அது என்ன வார்த்தை, அது என்ன வார்த்தை, அது நான் சொல்றேன். உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அத்தா இருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா நல்ல சேலையை கட்டு, அம்மா நல்ல சுத்தம் பத்தமா இரு, அத்தாவுக்கு கண் குளிர்ச்சியா சந்தோஷமா நீ இரு அப்படின்னு நீங்க உங்க அம்மாவுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. புரியுதா? ரொம்ப வீட்டில் எப்படின்னு சொன்னா, புள்ள ஏதாவது சொல்லிடுவானோ, மக ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே பாவம் அந்த ரெண்டு பேரும் ஏதோ வீட்டுக்கு விருந்தாளி வந்த மிஸ்கின் மாதிரி இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? தப்புங்க, இது முட்டாள்தனங்க, கிறுக்குத்தனங்க. இது யாரு அவங்கள தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? ஏஜ் லிமிட் போடுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? தப்பு செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது, தப்பான வழியில போக கூடாது. 90 வயசு கணவனா இருந்தாலும் சரி, 80 வயசு மனைவியா இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுக்காக அவள் தன்னை குமரியாக அலங்கரித்துக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை, மாறாக அலங்கரித்துக் கொள்ள சொல்கிறது மார்க்கம். புரியுதுங்களாமா? அப்ப இந்த அலங்காரம் இருக்குது, இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சா இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க ரசிக்கணும், உங்க மனைவியினுடைய அலங்காரத்தை நீங்க ரசிக்கணும், அது மார்க்கம் உங்களுக்கு கட்டளையிட்ட ஒன்று. அதே போல உங்களுடைய கணவனின் அலங்காரத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும். நம்ம ரசிக்கிறதுக்கு ஹலாலான ரசனை, ஹலாலான ரசிப்பு, கணவனை மனைவி ரசிப்பதும், மனைவியை கணவன் ரசிப்பதும். அப்ப அந்த ரசிப்பு என்பது எப்படி இருக்கும்? அலங்காரம் இருக்கும் போது, அழகுபடுத்தி கொள்ளும் போது இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. அப்பதாங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் குதூகலமா போகும். நான் ஒண்ணு கேக்குறேங்க, அலங்காரம் தேவையில்லை, அழகுபடுத்திக்க தேவையில்லைன்னு சொன்னா, ஒருத்தர் நான் மறுமையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் முசல்லாவை விட்டு வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரு தாங்க? யாரு தான்? ரசூல்லா தான். சொல்லுங்க, ரசூலுல்லாவே சல்லா அலிஸ்லம் தங்களை அலங்கரிச்சிருக்காங்க. எப்படி? நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களை அலங்கரித்திருக்கிறார்கள், நபியின் மனைவிமார்கள் நபிக்காக தங்களை அலங்கரித்திருக்கிறார்கள். அப்ப நாம எப்படிங்க எனக்கு துன்யா தேவையில்லைன்னு சொல்லி அலங்காரம் செய்யாமல் இருக்க முடியுமா? துன்யா தேவை, துன்யாவில் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஆகிரத்துடைய வாழ்க்கையை இபாதத்தை மகிழ்ச்சியாக நாம் கழிக்க முடியும். அதே போல 10வது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய குணங்களை மேம்படுத்த பாருங்கள், இந்த குணம்தான் உங்களுடைய ரூஹை அழகுபடுத்தும். நீங்கள் போடக்கூடிய ஆடை, நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய உங்களுடைய மேக்கப்ஸ், இதெல்லாம் உங்களுடைய உலக உங்களுடைய உடலைத்தான் அழகுபடுத்துமே தவிர உள்ளத்தை உயிரை அல்ல. உங்களது உள்ளத்தை உயிரை அழகுபடுத்தக்கூடியது உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய நற்குணங்கள், நற்பண்புகள். அந்த ரூஹ் அலங்காரமாயிருச்சுன்னு, அந்த ரூஹ் அலங்காரமாகிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவான குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக, குதூகலமான ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். குணம்
புரியுதா? அதனால தான் ஒரு பெண்ணை பத்தி நீங்க பொதுவா உங்களுக்குள்ளார பேசும்போதே அவ அழகா இருந்து என்ன பண்ண, அவ குணம் மோசமா இருக்கே, அவ குணம் கெட்டவளா இருக்காளே சொல்றீங்களா இல்லையா? உங்க மருமகளை பத்தியோ உங்களுடைய குடும்பத்துக்கு வந்த ஒரு பெண்ணை பத்தியோ எல்லாம் நல்லதாங்க இருக்கு, அவள்கிட்ட படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருந்து என்ன பண்ண, குணம் சரியில்லையே, பேச்சு சரியில்லையே, பழக்கம் சரியில்லையே, எரிஞ்சு உழுகிறாளே, ஏசுறாளே, திட்டுறாளே, அந்த மாதிரியான கெட்ட குணங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் வருந்துவதை நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அஹ்லாக் நம்முடைய குணங்கள். அப்ப நல்ல குணம்னா என்ன அப்படின்னு ஒரு பட்டியலை முதல்ல தயாரிங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எனக்கு ஈஸி ஒரு பட்டியலை, ஆனா நான் இப்ப சொல்லலை. நீங்களா வீட்டில் போய் ஒரு டைரி உங்களுக்கு ரெடி பண்ணி நற்குணங்கள் நற்பண்புகள் என்ன, பிறரோடு பழகும் போது என்னென்ன உயர்ந்த குணங்களை பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க குரான்ல தேடுங்க, ஹதீஸ்ல தேடுங்க, நல்ல நூல்களில் தேடி ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்புறம் பிறரோடு பழகும் பொழுது தவிர்க்க வேண்டிய கெட்ட குணங்கள், கெட்ட பழக்கங்கள், தீய பண்புகள் என்று என்னென்ன, அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டுட்டு இந்த வலது பக்கம் போட்டீங்கல்ல நற்குணங்கள், அதெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இடது பக்கம் போட்டீங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எது உங்கள்கிட்ட இருக்குதோ அப்படியே ஒன்னு ஒன்னா டிக் பண்ணி அதை வெளியாக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், எப்படி ஒரு குதூகலமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து தருவான் என்று கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக நான் உங்களது சூழ்நிலைகளை மாற்றுவேன். அப்ப நாம் நல்லவர்களாகவும் நற்குணங்களை உடையவர்களாகவும் நாம் நம்மை மாற்ற நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானே தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மாற்றம் செய்து விட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கூறிய இந்த விஷயங்களை எனது வாழ்க்கைக்கும் உங்களது வாழ்க்கைக்கும் படிப்பினை உள்ள பாடம் உள்ள நல்ல விஷயங்களாக ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியான நல்ல குடும்ப வாழ்க்கையை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், தீய சூழ்ச்சிகள், தீய குழப்பங்களிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக, எல்லா முஸ்லீம்களையும் மூமின்களையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.